ஆரம்பல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழி மெய்களால் போற்றிப் பணிகின்றேன். இன்றைக்கு மூன்றாவது நாளாக, இன்னும் சொல்லப்போனால் இரண்டாவது ஆண்டிலே மூன்றாவது நாளாக மகாபாரத கதையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிற வாய்ப்பை திருவருள் கூட்டியிருக்கிறது. மகாபாரத கதையை படிப்பதன் மூலம் நாம் பெறுவது என்ன? தர்மம் என்கின்ற ஒன்று நம் நெஞ்சத்துக்குள்ளே பதிவதற்கு இதிகாசங்கள் என்று சொல்லப்படுகின்ற பாரதம், ராமாயணம் என்கின்ற இந்த பெருங்காப்பியங்களை நம்முடைய பெரிய புலவர்கள் நமக்கு ஆக்கித்தந்து போயிருக்கிறார்கள். ஒன்று நேர்முகமாக தர்மத்தை சொல்வது, ஒன்று எதிர்முகமாக தர்மத்தை சொல்வது என்று நேற்று சொன்னேன். பாரத கதையை படிக்கிற பொழுது இந்த உலகில் இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய அனுபவமும் அந்த கதையில் பதிவாகியிருக்கிற உண்மையை நாம் தெரிந்து கொள்ளலாம். சில காலங்களுக்கு முன்பு ஒரு நவீன எழுத்தாளர் சொல்லியிருந்தார், ஒரு பேட்டியிலே சொல்லியிருந்தார், மிகப்பெரியவர், ராமாயணம் பாரதம் என்கின்ற இரண்டு கதைக்கு மேலே கதை சொல்லுகிற ஆற்றல் எந்த எழுத்தாளனுக்கு வரப்போகிறது என்று ஒரு கேள்வி கேட்டிருந்தார். எந்த கதையை நீங்கள் தொட்டு பார்த்தாலும் எங்கோ ஒரு மூலையிலே அது இந்த காவியங்களுக்குள்ளே பதிவாகி இருப்பதை நீங்கள் காணலாம். அதுதான் இந்த கதையினுடைய சிறப்பு. அந்த வகையிலே பாரத கதையை எதிர்மறையாக அரங்கோடுகிற கதையை தொடர்ந்து கேட்கிற வாய்ப்பை இறைவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிறான். அந்த அடிப்படையிலே சென்றாண்டு நான் சொன்ன கதை சுருக்கத்தை எல்லாம் நேற்று உங்களுக்கு நான் சொன்னேன். பாண்டவர்களும் கௌரவர்களும் பிறக்கிறார்கள் சந்திர வம்சத்திலே. திருதராட்டிரனுக்கு புதல்வர்களாக 101 பாண்டுவுக்கு புதல்வர்களாக 5 பிறக்கிற செய்தியை நேற்று சொன்னேன். பாண்டு இறந்து போகிறான், அவனோடு சேர்ந்து அவனுடைய மனைவியும் இறந்து போகிறாள். மூத்தவளாகிய குந்தி தேவி 5 பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு மீண்டும் அத்தினாபுரத்துக்கு வந்து சேர்கிறாள். குழந்தைகள் ஒன்று சேர்ந்து வளர்கிறார்கள். அவர்களுக்கு இடையிலே சிறு பகையும் வளர்கிறது. அறிவு வளர்ந்தால் பகை நீங்கும் என்று கருதுகிற பீஷ்மர், விதுரர் போன்ற பெரியவர்கள் முதலிலே கிருபாச்சாரியாரிடம் அவர்களை வில்வித்தை பயில பண்ணி, அதற்கு பிறகு துரோணாச்சாரியாரிடம் அவர்களுடைய வித்தையை விருத்தி செய்யும்படியாக சேர்க்கிறார்கள். பயிலப்போனவர்களுக்குள்ளே அர்ஜுனன் ஆற்றலோடு பயில்கிறான். அது பற்றிய செய்திகளை எல்லாம் நேற்று உங்களுக்கு சொன்னேன். ஆற்றலோடு அர்ஜுனன் தன்னுடைய அறிவு பசியோடு துரோணாச்சாரியாரிடம் வில்வித்தைகளை பயின்று கொண்டிருக்கிறான். அது கண்டு துரியோதனன் முதலியோருக்கு சற்று பொறாமை உண்டாகிறது. குருநாதர் தங்களை ஒதுக்கி அர்ஜுனனுக்கு விசேடமாக கல்வி கற்பிக்கிறார் என்று அவர்கள் கவலை கொள்கிறார்கள். தந்தையாகிய திருதராட்டிரனிடமும் பாட்டனாகிய பீஷ்மரிடமும் விதுரனிடமும் தன்று தங்களுடைய குறையை அவர்கள் சொல்கிறார்கள். பெரியவர்களாகிய அவர்கள் துரோணாச்சாரியரை அழைத்து பிள்ளைகளுக்குள்ளே பாரபட்சம் நீங்கள் காட்டுவதாக அவர்கள் முறையிடுகிறார்கள் என்று சொல்ல, நான் எந்த பாரபட்சமும் காட்டவில்லை, நான் கல்வியை சமமாகத்தான் கொடுக்கிறேன், அவரவர் இயல்புக்கும் அவரவர் ஆற்றலுக்கும் ஏற்ப அவர்கள் வாங்கிக் கொள்கிறார்கள், என்னில் எந்த தவறும் இல்லை என்று துரோணாச்சாரியார் சொல்கிறார். அந்த உண்மையை உங்களுக்கு நான் நிரூபித்து காட்டுகிறேன் என்று சொல்லி பாண்டவர் இயல்பையும் கௌரவர்கள் இயல்பையும் பிரித்து காட்டுவதற்காக 2 வீடுகள் கொடுத்து பணம் கொடுத்து அந்த வீட்டை நிரப்பும்படியான சொன்ன செய்திகளை எல்லாம் நேற்று சொன்னேன். அதற்கு பிறகு கற்கிற மாணவனுடைய ஆற்றல் என்று ஒன்று இருக்கிறது. குரு எவ்வளவு சொல்லிக் கொடுத்தாலும் வாங்குகிற மாணவன் அதை வாங்க வேண்டும். அந்த ஆற்றல் வித்தியாசம் மாணவர்களுக்கு மத்தியிலே தெரிகிறதே தவிர, இன்னாருக்கு சிறப்பாக சொல்ல வேண்டும், இன்னாரை குறைத்து சொல்ல வேண்டும் என்று நான் சொல்வதில்லை என்று துரோணாச்சாரியார் சொல்லி அதையும் நிரூபணம் செய்கிறேன் என்கிறார். அந்த இடத்திலே நேற்றைய கதையை நான் நிறுத்தினேன். பெரியவர்களையெல்லாம் அழைத்து நான் வித்தை சொல்லிக் கொடுக்கிறேன் அர்ஜுனனுக்கு என்று துரியோதனன் சொல்கிறானே,
அவனுக்கு தனித்து விசேடமாக நான் வித்தை சொல்லிக் கொடுப்பதாக சொல்கிறானே அது தவறு. அர்ச்சுனன் அறிவு பசியோடு இருக்கிறான். ஒரு நல்ல மாணவனுக்கு லட்சணம் என்னவென்று கேட்டால் குருவாயிலே இருந்து ஒரு வார்த்தை விழாதா என்று அப்படியே தாங்கி பிடித்து உள்வாங்க வேண்டும். நம்முடைய தொல்காப்பியம் முதலிய இலக்கண நூல்கள் ஒரு மாணவ லட்சணத்தை சொல்லுகின்றன. ஒரு நல்ல மாணவன் எப்படி இருக்க வேண்டும்? அவன் கற்கிற பொழுது கூட செல்லென இருகென இருந்து சொல்லென சொல்லி இருவென இருந்து கேளென கேட்டு என்று அந்த வரையறை செய்வார்கள். ஒரு மாணவன் அவன் எப்படி படிக்க வேண்டும் என்றால் சித்திரப்பாவையின் அத்தக அடங்கி ஒரு குருநாதர் சொல்லுகிற பொழுது ஒரு அங்கம் கூட அசையக்கூடாது. ஒரு மாணவனுக்கு உண்மையான பசி உள்ள மாணவன் அப்படித்தான் பாடம் கேட்பான். இன்றைக்கெல்லாம் நவீன கல்வி முறை வந்த பிறகு, மேற்கு நாட்டாருடைய கல்வி முறை வந்த பிறகு அதையெல்லாம் நாம் தொலைத்து விட்டோம். தொலைக்காட்சிகளிலே பார்க்கிறோம், மேற்கு நாடுகளிலே நடக்கிற வகுப்பறைகளை பார்த்தால் ஆசிரியர் பாடம் சொல்லி கொண்டிருக்கிறார், மாணவன் காலை தூக்கி மேசைக்கு மேலே போட்டுக்கொண்டு வாய்க்குள்ளே சிங்கம் வைத்து சப்பிக்கொண்டும் அல்லது சிகரெட் புகைத்து கொண்டும் ஆசிரியரிடம் பாடம் கேட்கிறான். இன்றைக்கு நம்மூரிலேயே அது வந்துவிட்டது. பல மாணவர்கள் காதுக்குள்ளே இந்த யந்திரத்தை பூட்டி கொண்டு பாடல் கேட்டுக்கொண்டு படிக்கிறார்கள். இதெல்லாம் படிக்கிற முறையல்ல. ஒரு மாணவன் படிக்கிற பொழுது எப்படி படிக்க வேண்டும் என்றால் சித்திரப்பாவையின் அத்தக அடங்கி ஒரு பொம்மை எப்படி அசையாமல் இருந்து பாடம் கேட்குமோ அப்படி பாடம் கேட்க வேண்டும். அதுதான் ஒரு மாணவன் பாடம் கேட்கிற முறை. இதை சொன்னால் இவர் ரொம்ப பழைய மனிதர், இந்த காலமே இவருக்கு தெரியவில்லை, நவீன உலகம் எங்கேயோ போய்விட்டது என்று என்னை கிண்டல் செய்வார்கள். பெரியவர்கள் நான் தவறாக சொல்லலாம், அறிவில் குறைந்தவனாகிய நான் தவறாக சொல்லலாம், தொல்காப்பியர் சொல்வாரா? இவ்வளவு ஆழமான ஒரு இலக்கணம் எழுதிய ஒரு புலவருக்கு கல்வி முறைமை என்ன என்று தெரியாமல் விடுமா? அவர் தவறு உரைப்பாரா? நமக்கு இருக்கிற இப்பொழுது இருக்கிற குறைபாடே வெள்ளைக்காரன் சொன்னால் அது சரியாக இருக்கும், தமிழை பொறுத்தளவிலே திருவள்ளுவன் சொன்னால் கூட அதில் பிழை இருக்கலாம் தானே என்போம். உயர்ந்தவர்கள் சொல்லுகிற வார்த்தைக்கு மறுவார்த்தை இருக்கக்கூடாது, அதற்கு ஆகம பிரமாணம் என்று நம்முடைய தமிழிலே பெயர் வைத்திருக்கிறார்கள். ஆகம பிரமாணங்களை ஆராயக்கூடாது, சொன்னால் ஒத்துக்கொள்ள வேண்டும். ஏன் மாணவர்கள் அசையக்கூடாது என்பதற்கு காரணம் இருக்கிறது. என்னுடைய குருநாதர் யாழ்ப்பாணத்திலே இருந்தவர், இலக்கண வித்தகர் நமசிவாய தேசிகர், அவருடைய குருநாதர் மிகப்பெரிய மகான், கணேசையர் என்கின்ற ஒரு பெரிய மகான், தொல்காப்பியத்திற்கு உரை குறிப்பு எழுதிய ஒரு பெரியவர். அவர்கள் காலத்திலே எப்படி படிப்பார்கள் என்றால் என் குருநாதர் சொல்லுவார், ஆலமரம்தான் அவர்களுக்கு வகுப்பறை, ஆலமரம்தான் வகுப்பறை, பெரிய விரிந்த ஆலமரம் இருக்கும், அதற்கு கீழே மாணவர்களை உட்கார வைத்து ஆசிரியர் இருந்து பாடம் சொல்லுவாராம், இவர்கள் கேட்க வேண்டும். என் ஆசிரியர் சொல்வார், ஆலமரத்திலே பழங்கள் வருகிற காலத்திலே எறும்புகள் அந்த பழத்திலே மொய்த்து தொப் தொப்பென்று ஒவ்வொரு எறும்பாக படிக்கிற மாணவர்கள் மேலே விழுமாம், அந்த எறும்பு விழுந்தால் கூட தாங்கள் அசைந்தால் ஆசிரியருக்கு கோபம் வந்து விடுமாம். இதெல்லாம் நடக்கிற காரியமா என்று நினைப்பீர்கள். ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த கதை தான் சொல்லுகிறேன், 5000 ஆண்டு கதை சொல்லவில்லை. பாடம் சொல்லுகிறவர்கள் அசையாமல் இருந்து கேட்க வேண்டும். பாடம் கேட்கிற ஆசிரியர் மேலேயும் எறும்பு விழுமாம், அவரும் அசைய மாட்டார், அவர் கை அந்த எறும்புகளை மெல்ல மெல்ல பிடித்து இப்படி வெளியிலே வைத்து வைத்து பாடம் சொல்லுவார். நான் என் ஆசிரியரை கேட்டேன், அசைந்து பாடம் கேட்டால் என்ன தவறு என்றால் அவர் சொன்னார், நான் ஆச்சரியப்பட்டேன், நம்முடைய உடம்பு இயக்கம் பூராகவும் நம்முடைய மூளையிலே தான் தங்கி இருக்கிறது. இப்போ நான் பேசுகிற பொழுது இந்த கையை இப்படி ஆட்டுகிறேனே, இது மூளையினுடைய ஒரு செயற்பாடு. பேசுகிற பொழுது நான் காலை ஆட்டினால் அது மூளையினுடைய செயற்பாடு. மூளையினுடைய உத்தரவு இல்லாமல் என் உடம்பிலே ஒரு அங்கம் அசைய முடியாது. பாடம் கேட்கிற பொழுது என் உடம்பிலே அங்கங்கள் அசைந்து கொண்டிருந்தால் மூளையினுடைய சக்தி பகிரப்படுகிறது என்று அர்த்தம். கையாட்டுவதற்கு போகும், காலாட்டுவதற்கு போகும், இதையெல்லாம் நிறுத்தினால் மூளையினுடைய சக்தி முழுமையாக பாடத்திலே நம் அறிவை செலுத்த விடும்.
அதற்காகத்தான் ஆடாமல் அசையாமல் பாடம் கேட்கிறது என்று ஒரு முறையை நம் பெரியவர்கள் சொன்னார்கள். நல்ல மாணவன் அப்படித்தான் பாடம் கேட்பான், பசியோடு கேட்பான், விருப்பத்தோடு கேட்பான், அவன்தான் மாணவன். அர்ச்சுனனிடம் அந்த தகுதி இருக்கிறது, அதனாலே அவன் பாடத்தை உள்வாங்கிக் கொள்கிறானே தவிர நான் மாணவர்கள் மத்தியிலே பேதம் செய்யவில்லை என்றார் துரோணாச்சாரியார். அதை நாளைக்கு உங்களுக்கு நான் நிறுவுகிறேன் என்றார். அடுத்த நாள் பொழுது விடுகிறது, மாணவர்கள் எல்லாம் குருவோடு இருக்கிறார்கள். அது அந்த கால வழக்கம். அந்த கால வழக்கம் என்ன, சற்று காலத்துக்கு முன்பு கூட அப்படித்தான் இருந்தது. மாணவர்களை கொண்டு போய் குருவிடம் ஒப்படைத்து விடுவார்கள். வெள்ளக்கார கல்வி முறை வருவதற்கு முன்பு எங்கள் நாட்டிலே அப்படித்தான் கல்வி இருந்தது. மாணவர்களை கொண்டு போய் ஆசிரியர்களிடம் ஒப்படைத்து விடுவார்கள். அவர் வீட்டிலேயே விட்டுவிட்டு வந்து விடுவார்கள். ஆசிரியர் தன் வீட்டிலேயே வைத்து மாணவனுக்கு உணவு போட்டு அவனுக்கு பாடம் சொல்லி கொடுப்பார். இன்றைக்கு அந்த முறையெல்லாம் மாறிவிட்டது. ஏன் அப்படி வைத்தார்கள் என்றால், நான் சொன்னேனே முக்குணம் என்று நான் முதல் நாள் சொன்னேனே, ஆசிரியருக்கு சாத்விக குணம் எந்த நேரத்தில் வேலை செய்யும் என்று தெரியாது. அவருடைய அறிவு கூர்மைப்படுகிற பொழுது ஒரு செய்தி சொன்னால் அது 10 நாள் வகுப்புக்கு அந்த ஒரு வகுப்பு சமமாகும். எனக்கு இப்பொழுதும் ஞாபகம் இருக்கிறது, வாரியார் சுவாமிகள் அவர்கள் எங்கள் யாழ்ப்பாணத்திலே வந்து பேசினார். அவர் பேசினால் கடல் போல கூட்டம் கூடும். அவரை போல ஒருத்தர் உண்டா? அதெல்லாம் அவதாரங்கள், அவதாரங்கள். கேட்காதவர்கள் அபாக்கியசாலிகள். வாரியார் பேச்சுக்கு அவரை ஒரு சிவனடியாராகவே மக்கள் தொழுவார்கள். அவரை அவர் வருகிற வழியிலே அவர் பாதத்தை தொழுவதற்கென்று கூட்டம் நிற்கும். அப்படிப்பட்ட ஒரு மகான் 10 நாட்கள் எங்கள் முருகன் கோயிலே பேசினார். எனக்கு என்ன ஆச்சரியம், நான் ரொம்ப அவருடைய பேச்சை எப்படி ரசிப்பேன் என்றால், சில பேர் அறிஞர்களுக்கு பேசுவார்கள், சில பேர் அறிஞர்களுக்கு பேசுவார்கள், சில பேர் பாமரர்களுக்கு குழந்தைகளுக்கு பேசுவார்கள். வாரியார் ரெண்டு பேருக்கும் சேர்த்து பேசுவார். அது அவருக்கு மட்டும்தான் முடிந்த காரியம். கற்றவர்களையும் திருப்திப்படுத்துவார். ஆங்காங்கே அவர்களுக்கும் செய்தி கொடுப்பார். முன்னாலே உட்கார்ந்திருக்கிற குழந்தைகளுக்கும் செய்தி கொடுப்பார். அப்படி பேசுகிற வாரியாருடைய பேச்சை நான் கேட்டேன் ஒரு நாள். அது அந்த கோயில் திருவிழா 4வது நாள். ஒரு பேச்சு பேசினார் பாருங்கள், நான் வியந்து போனேன். இன்றைக்கும் அந்த பேச்சை காப்பி அடித்து நான் கொஞ்சம் சேர்த்து என்னுடைய பேச்சாக பேசுவது உண்டு. அது தப்பில்லை, நம்ம இலக்கணம் அதற்கு அனுமதி தருகிறது. உயர்ந்தவர்கள் கருத்தை உன் கருத்தாக வாங்கி சொல், அப்படியானால் நீ நல்லவர்கள் பேச்சை கேட்டிருக்கிறாய் என்று அர்த்தம். அந்த 10 நாள் பேச்சிலே அன்றைய 4ஆம் நாள் பேச்சுக்கு நிகர் கிடையாது. காரணம் என்ன, அன்றைக்கு அவருக்கு சாத்வீகம் வேலை செய்தது. அந்த 1 நாள் பேச்சு அவருடைய 100 நாள் பேச்சுக்கு சமமானது. ஒரு ஆசிரியன் பாடம் சொல்லுகிற பொழுது கூர்மையான அவனுக்கு சாத்வீகம் வேலை செய்கிற பொழுது பாடம் சொன்னால் அந்த 1 நாள் வகுப்பு 100 நாள் வகுப்புக்கு சமமாகும். ஆனால் ஆசிரியருக்கு சாத்வீகம் வேலை செய்கிற பொழுது மாணவன் இருக்க வேண்டுமே. வெள்ளைக்காரர்கள் வந்து வகுப்பை பிரித்து விட்டார்கள். 8:45, 8:30, 9:30. வீட்டிலே மனைவியோடு சண்டை பிடித்துட்டு வந்து நல்ல எண்ணெய் விட்டு புளிச்ச மாவில் தோசை சுட்டு சாப்பிட்டு வந்து வகுப்பில் உட்கார்ந்தா சாத்வீகமாக வேலை செய்யும், தாமசம்தான் வேலை செய்யும். அப்படி தான் மாணவனும் வருவான், வாத்தியாரும் வருவார். அப்போது சாத்வீக வேளையிலே ஆசிரியனிடம் மாணவன் பாடம் கேட்க வேண்டுமானால் மாணவன் ஆசிரியனோடையே இருக்க வேண்டும். நல்ல இயல்பு வருகிற பொழுது கூப்பிட்டு வைத்து உட்கார்ந்து ஒரு செய்தி சொன்னார் என்றால் அது 1000 செய்திக்கு சமம். ஆகவே மாணவர்களை கொண்டு போய் ஆசிரியரோடு விட்டு விடுவார்கள், அவர்கள் பாடம் சொல்வார்கள். இந்த பிள்ளைகள் எல்லாம் துரோணாச்சாரியரோடு இருந்தார்கள். அடுத்த நாள் காலை எழுந்தவுடனே துரோணாச்சாரியார் சொன்னார், இன்றைக்கு சனிக்கிழமை, நாங்கள் போய் ஆற்றிலே குளித்து விட்டு வரலாம், எண்ணெய் தேய்த்து ஆற்றிலே குளித்து விட்டு வரலாம். சனிக்கிழமை சனிக்கிழமை எண்ணெய் தேய்த்து குளிப்பது என்பது நம்முடைய மரபிலே இருந்த ஒரு வழக்கம், தொலைந்து போன வழக்கங்களிலே ஒன்று. அப்போ அந்த எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் என்று எல்லாரும் புறப்பட்டு போனார்கள். 105 பிள்ளைகளும் போகிறார்கள், குருநாதர் போகிறார். போகிற வழியிலே இடையிலே குருநாதர் நின்றார். இதெல்லாம் முன்னுக்கே பண்ணின செட்டப். அவர்களுக்கு சொல்லிட்டு வந்திருக்கிறார் பெரியவர்களுக்கு, இன்றைக்கு இந்த ஆற்றலை நீங்களே பாருங்கள். திடீரென்று குருநாதர் நின்றதும் மாணவர்களும் நின்றார்கள், மாணவர்களும் நின்றார்கள். குருநாதரை பார்த்தார்கள். அவர் ஏன் நிற்கிறார் என்று புரியவில்லை. குருநாதர் சொன்னார், திரும்பி பார்த்தார், எல்லா பிள்ளைகளும் நின்றார்கள்.
அர்ஜுனனை பார்த்து, அர்ஜுனா இங்கே வா என்று கூப்பிட்டார். அர்ஜுனன் வந்தான். உடனேயே துரியோதனனுக்கு மனதிலே பெரிய, இவ்வளவு பேர் இருக்கிறோமே, அர்ஜுனனைத்தானே கூப்பிடுகிறார். நான் நினைக்கிறேன் எங்கோ அந்த பெரியவர்களும் இதை மறைந்திருந்து பார்த்திருப்பார்கள், அவர்களும் நினைத்திருப்பார்கள், பார்த்தியா இவன் சொன்னதில் உண்மை இருக்கும் போல இருக்கிறது, அர்ஜுனனைத்தானே கூப்பிடுகிறார். அர்ஜுனன் கைகட்டி வாய்ப்புத்தி குருவுக்கு முன்னாலே மரியாதையாக வந்து நின்றான். சுவாமி அழைத்தீர்களே, என்ன காரியம்? துரோணாச்சாரியார் சொன்னார், அப்பா எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் என்று புறப்பட்டு வந்தேன், எண்ணெய் களையத்தையும் எண்ணெயையும் எடுக்க மறந்து போய்விட்டேன். கல்யாண வீட்டுக்கு புறப்படுகிற பொழுது தாலியை மறந்தது போல. எண்ணெய் தேய்க்க எண்ணெயை எடுக்க மறந்து போனேன், எண்ணெய் களையத்தை எடுக்க மறந்து போனேன். இவர்களோடு நான் மெல்ல மெல்ல போய்கொண்டிருக்கிறேன். அர்ச்சனா நீ போய் அந்த எண்ணெய் களையத்தையும் எண்ணெயையும் வீட்டிலே அம்மா இருப்பார், அவரிடம் வாங்கி கொண்டு வா. அர்ச்சுனன் சுவாமி சரி நான் அதை போய் வாங்கி வருகிறேன் என்று புறப்பட்டான். துரோணாச்சாரியார் திருப்பி கூப்பிட்டார், அர்ச்சுனா இங்கே வா, ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும். இந்த எண்ணெய் களையத்தை கையிலே வாங்குகிறாயல்லவா, அந்த எண்ணெய் களையத்தை நேராக என் கையிலே கொண்டு வந்து தர வேண்டும். அதற்கிடையிலே அதை நிலத்திலே வைக்கக்கூடாது, இது நிபந்தனை, கீழே வைத்து விடக்கூடாது. எண்ணெய் களையத்தை அப்படியே நிலத்திலே வைக்காமல் கொண்டு வந்து தர வேண்டும். சுவாமி அப்படியே செய்கிறேன் என்றான் அர்ஜுனன். போய்விட்டான். மிச்ச 104 பேரையும் கூட்டிக் கொண்டு துரோணர் போகிறார். போகிற வழியிலே ஒரு பெரிய ஆலவிருட்சம், பெரிய ஆலவிருட்சம், 100 கொப்புகள் 1000 இலைகளோடு ஒரு பந்தல் போட்டது போல ஒரு ஆலவிருட்சம் நிற்கிறது. துரோணர் என்ன நினைத்தாரோ தெரியவில்லை, மாணவர்களை அந்த ஆலவிருட்சத்துக்கு பக்கத்திலே கூட்டிக் கொண்டு போனார். எல்லாரும் என்னை சுற்றி நில்லுங்கள், என்னவோ தெரியவில்லை, உங்களுக்கு ஒரு வித்தை சொல்லித்தரலாம் என்று என் மனதிலே திடீர் என்று எண்ணம் வருகிறது. நான் சொன்னேனே ஒரு குருநாதர் எப்பவும் பாடம் சொல்லலாம், எனக்கு ஒரு வித்தை சொல்லித்தரலாம் என்று எண்ணம் வருகிறது. எல்லாரும் என்னை சுற்றி நில்லுங்கள், துரியோதனா இங்கே வா, உன்னை வைத்துத்தான் இந்த வித்தையை சொல்லித்தரப்போகிறேன். துரியோதனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, தன்னை கூப்பிட்டது ஒரு மகிழ்ச்சி, அர்ஜுனனை அனுப்பினது அதைவிட மகிழ்ச்சி. கெட்டவனுக்கு அப்படித்தான், தனக்கு நன்மை நடக்கிறதோ இல்லையோ எதிராளிக்கு மூக்கு போனால் ரொம்ப சந்தோஷப்படுவான். அப்போ அர்ச்சுனன் இல்லாத நேரத்திலே ஒரு வித்தையை எனக்கு சொல்லித்தரப்போகிறாரே குருநாதர் என்று இவனுக்கு எல்லையற்ற மகிழ்ச்சி. மகிழ்ச்சியோடு குருநாதருக்கு பக்கத்திலே வந்து நின்று கொண்டான். எல்லாரும் கொஞ்சம் விலகி வட்டமாக நின்று பாருங்கள் என்று அந்த மணல் இருந்தது, அந்த மணல் தரை, அது அவர்கள் போனது மணல் தரை, மணலே அப்படி சுத்தமாக ஒரு தடவி எடுத்தார். மனதிலே ஏதோ தியானம் பண்ணினார். தியானம் பண்ணிவிட்டு அதிலே ஒரு யந்திரத்தை கீறினார், அந்த மணலிலே யந்திரத்தை கீறினார். கீறி அந்த யந்திரத்திலே பீஜ மந்திரங்களை எழுதினார். பீஜ மந்திரம் என்றால் என்னவென்று கேட்டால், அதெல்லாம் நாம் இப்போ எங்கே நமக்கு தெரியவே வேண்டாம் என்று விட்டுவிட்டோம். உலகத்தினுடைய ஒவ்வொரு பொருளுக்கும் நம்முடைய கண்ணிலே படுகிறது அல்லவா, இந்த பாட்டில் நம் கண்ணிலே படுகிறது, இந்த கண்ணாடி படுகிறது. கண்ணிலே ஒரு பொருள் படுகிறது என்றால் அந்த பொருளுக்குள்ளே இருக்கிற அணுக்கள் அசைகின்றன என்று அர்த்தம். இப்போ இது கருப்பாக தெரிகிறதே, இது அணுவினுடைய அசைவு காரணம். இலை பச்சையாக தெரிகிறதே, அதனுடைய அணுவினுடைய அசைவு காரணம். எந்த பொருளும் அணுக்களாலானது, அந்த அணுக்கள் அசைந்து கொண்டே இருக்கின்றன. அப்போ அணுக்கள் அசையுமானால் அந்த அசைகிற பொழுது அதற்கு ஒரு சப்தம் இருக்கும். அணுக்கள் அசைகிற பொழுது அதற்கு ஒரு சப்தம் இருக்கும். நம் காதுக்கு கேட்பது கேட்காதது வேற விடயம், எல்லாம் நம் காதுக்கு கேட்காது. அந்த அணு அசைகிற பொழுது குறித்த ஒரு அணுவினுடைய அசைவினாலே எழும்புகிற சப்தத்துக்கு அதனுடைய அந்த சப்தத்தை நாம் மந்திரம் என்று சொல்கிறோம். அந்த அணுவினுடைய மூல சப்தத்துக்கு அந்த பீஜ மந்திரம் என்று அதற்கு பெயர். பஞ்சபூதங்களுக்கும் பீஜ மந்திரங்கள் உண்டு. இதெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் சொல்லுகிறேன். பஞ்ச நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் ஆகிய பஞ்சபூதங்களுக்கும் பீஜ மந்திரங்கள் உண்டு, அணுக்கள் உண்டு, அந்த அணுக்களுக்கு வடிவுகள் உண்டு. இதையெல்லாம் நம் தத்துவ நூல்கள் சொல்லி இருக்கின்றன, இன்னென்ன அணுக்கள் இன்னென்ன வடிவம் கொண்டவை. அந்த அணுக்கள் அசைகிற பொழுது எழும்புகிற சத்தத்திற்கு பீஜ மந்திரம் என்று பெயர். அதை தெரிந்து கொள்வதாலே என்ன லாபம் என்று கேட்டால், அந்த அணு அசைந்தால் இந்த சப்தம் வருகிறது, அந்த அணு அசைந்தால் இந்த சப்தம் வருகிறது, இந்த சப்தத்தை உண்டாக்கினால் அந்த அணு அசையும், அவ்வளவுதான்.
மந்திரணங்களினுடைய பயன்களை நாம் கைவிட்டு விட்டோம். மேலைத்தையர்கள் தேடி தேடி வந்து இங்கிருந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். நமக்கு ஆயிரம் சண்டை, அவனாரியன் இவன் திராவிடன் இவன் பிராமணன் என்ற ஆயிரம் சண்டை. அந்த சண்டைக்குள்ளே சொத்துக்களை இழந்து கொண்டிருக்கிறோம். ஒரு பொருளினுடைய அசைவிலே ஒரு சப்தம் வருகிறது என்றால் அந்த சப்தத்தை உண்டாக்கினால் அந்த பொருள் அசையும். அண்மையிலே சுனாமி வந்து இத்தனை லட்சம் பேர் இழந்தார்களே, நீர் பொங்கியது, நீர் பொங்கியது, அதை அடக்க முடிந்ததா? விஞ்ஞானம் 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 என்று மயங்குகிறோமே, விஞ்ஞானத்தாலே சுனாமியை அடக்க முடியுமா? பெரும் புயல் காற்றை நீக்க முடியுமா? சென்னையிலே இவ்வளவு மழை கொட்டியதே, இந்த மழையை யாராவது ஏதாவது பண்ண முடிந்ததா? காட்டுத்தீ எரிகிறதே நிறுத்த முடிகிறதா? எரிமலை பொங்குகிறதே நிறுத்த முடிகிறதா? ஒன்றும் முடியாது. நம்முடைய விஞ்ஞானம் ஒரு துளி அளவு வளர்ந்த அறிவு, விஞ்ஞானம் ஆயிரம் மடங்கு வளர்ந்திருக்கிறது. அதை வைத்து சொல்லுகிறேன், இன்னென்ன பொருளுக்கான பீஜ மந்திரம் தெரிந்து அந்த பீஜ மந்திரத்தை பக்தியோடு ஒழுக்கத்தோடு உச்சரிக்கக்கூடிய ஒருவன் இருந்தால் அந்த பீஜ மந்திரத்தை சொன்னால் அந்த பூதம் அடங்கும். சுனாமி பொங்காமல் தடுக்கலாம், மலையை நிறுத்தலாம், நெருப்பை உண்டாக்கலாம், நிறுத்தலாம். இதற்கெல்லாம் பலி சொல்லி இருக்கிறார்கள், நாம் அதெல்லாம் இழந்து போனோம். அப்போ ஒரு அஸ்திர பயிற்சியிலே, அந்த காலத்தில் அஸ்திரம் என்றால் என்ன செய்தார்கள் என்றால், அஸ்திரம் என்பது எல்லாருக்கும் ஒரே அம்பு தான், எல்லா அம்பும் ஒரே அம்பு தான். அந்தந்த அஸ்திரத்துக்குரிய தேவதை உண்டு, அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு பொருளுக்கும் அந்த பொருளை காப்பதற்கு ஒரு தேவதை நியமிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் மூடத்தனம் பேசுகிறார் என்று சொல்வீர்கள், இதுக்கு விளக்கம் சொல்ல என்னால் முடியும், சொன்னால் அது பாரதம் முடியாது, விளக்கம் முடியும் பாரதம் முடியாது. பழைய காலத்து நம்முடைய தமிழ் வைத்தியர்கள் மூலிகைகள் எடுக்கிற பொழுது எப்படி எடுத்தார்கள் தெரியுமா? பெரியவர்கள் யாராவது இருந்தால் தெரியும், மூலிகைகள் எடுக்கிற பொழுது இப்போ எல்லாம் அவன் இஷ்டத்துக்கு எடுக்கிறான் அப்படி இல்லை. அந்த மூலிகைக்கான ஒரு காவல் தெய்வமும் அந்த காவல் தெய்வத்திற்கான ஒரு மந்திரமும் உண்டு. நாளை மூலிகை எடுக்க வேண்டுமானால் இன்றைக்கு போய் அந்த மூலிகைக்கு முன்னாலே வைத்தியர்கள் நின்று அந்த தேவதைக்கு பூசை பண்ணி, அந்த தேவதைக்கு பூசை பண்ணி அதனுடைய மந்திரம் சொல்லி அதை திருப்திப்படுத்தி உலகத்தினுடைய நன்மைக்காக வைத்தியத்திற்கு மருந்து செய்வதற்காக உன்னுடைய இலையோ கிளையோ வேறோ ஒரு பகுதி எடுக்கப் போகிறேன் என்று அனுமதி பெற்றுவிட்டு வந்து படுத்து அடுத்த நாள் காலை போய்தான் அந்த வேரை வெட்டி வைத்தியம் செய்வார்களாம். அந்த வேரை வெட்டி வைத்தியம் அப்போது தான் அந்த வைத்தியம் பலிக்கும். ஏனென்றால் அந்த இப்போ உங்கள் வீட்டு பொருள் ஒன்றை உங்கள் அனுமதி இல்லாமல் நான் எடுத்துக்கொண்டு வர முடியுமா? எடுத்துக்கொண்டு வந்தால் அது என் பொருள் ஆகுமா? உங்கள் அனுமதியோடு எடுக்க வேண்டும். அப்படித்தான் பழைய காலத்திலே வைத்தியம் செய்தார்கள். அதுபோல அஸ்திர பிரயோகத்துக்கும் அந்த தனுவேதம், தனுர்வேதம் என்று வேதத்தினுடைய உபவேதமாக ஒரு வேதம் இருந்தது. அந்த அஸ்திர பிரயோகத்துக்கு அது போடுகிற அந்த அம்பிலே ஒரு காரியமும் இல்லை, அதற்கான பீஜ மந்திரம், அதற்கான அந்த மந்திர உச்சாடனம் முதலியவற்றை சொல்லி அந்த அம்பை அனுப்பினால் அந்த அம்பு வேலை செய்யும். நான் நேற்று சொன்னேனே, தற்பையை போட்டு பந்தை எடுத்தார் என்று சொன்னேனே, தற்பையெல்லாம் அஸ்திரம், அந்த மந்திரம் அஸ்திரம். அப்போ இந்த துரோணாச்சாரியார் யந்திரத்தை போட்டார், மணலிலே யந்திரத்தை கீறினார், பீஜ மந்திரங்களை அங்கங்கு எழுதினார், அதை எப்படி உச்சாடனம் பண்ண வேண்டும் என்று மாணவர்களுக்கு சொன்னார். சொல்லிவிட்டு ஒரு அம்பையை துரியோதனன் கையிலே கொடுத்தார், நிலத்தை பார்த்து அம்பை மேல் நோக்கி விடு என்றார். இந்த மந்திரத்தை நான் உச்சாடனம் பண்ணுகிறேன், நீ மேல் நோக்கி விடு என்றார். துரியோதனனுக்கு ஆச்சரியமாக இருந்தது, என்னை கொண்டு செய்கிறாரே குரு என்று, அம்பு போடுறது தானே இவனுக்கு மந்திரம் சொல்ற, அவர் சொல்றார் மந்திரம், நீ போடு என்ற உடனே இவன் அம்பை போட்டான். இப்போ நிமிர்ந்து பார் என்றால் எல்லாரும் நிமிர்ந்து பார்த்தார்கள். அந்த ஆலமரத்தினுடைய இருந்த அத்தனை இலைகளிலேயும் நடுவிலே ஓட்டை போட்டிருந்தது அந்த அம்பு, ஒரு அம்பு, அந்த ஆலமரத்தில் இருந்த அத்தனை இலைகளிலேயும் நடுவிலே ஒரு ஓட்டை. நிமிர்ந்து பார்த்த மாணவர்கள் வியந்து போனார்கள், லட்சக்கணக்கிலே ஆயிரக்கணக்கிலே இருக்கிற அத்தனை இலையையும் அந்த ஒரு அம்பு நடுவிலே ஓட்டை போட்டிருந்தது. இது ஒரு வித்தை பயின்று கொண்டீர்களா என்று சொல்லிவிட்டு தர்மன் முதலியவர்கள் கவலைப்படுகிறார்கள். அட, அர்ச்சுனன் இல்லாமல் போனானே என்று கவலைப்படுகிறார்கள். பயின்று விட்டீர்களா என்று சொல்லிவிட்டு, சரி நாங்கள் போகலாம் என்று வேண்டுமென்றே துரோணாச்சாரியார் என்ன செய்தார், போட்ட யந்திரத்தை அழிக்காமலே போனார். போட்ட யந்திரத்தை அழிக்கவில்லை, போனார், ஆற்றுக்கு போய்விட்டார்கள்.
வீட்டுக்கு போன அர்ஜுனன் குருபத்தினியிடம் அந்த எண்ணெயையும் எண்ணெய் கலசத்தையும் வாங்கினான். வாங்கி கொண்டு ஒரு கையில் அம்புவில், ஒரு கையில் எண்ணெய் கலசம், இதை கொண்டு வருகிறான். குரு போன பாதை வழியாக வருகிறான். வந்து பார்த்தால் இந்த குரு போகிற காலடையாளம் தெரிகிறது. நூற்றுக்கணக்கான மாணவர்கள் பின்னாலே போனார்கள் அல்லவா, அவ்வளவு பேருடைய காலடையாளமும் மணல் தரையிலே தெரிகிறது. பார்த்து கொண்டே போனான். அந்த காலடையாளங்கள் ஒரு இடத்திலே ஒரு ஆலமரம் நிற்க, அந்த ஆலமரத்தை சுற்றி போவதை பார்த்தான். அத்தனை பேர் காலடையாளமும் பாதையை விட்டு விலத்தி ஆலமரத்தை நோக்கி போவதை அர்ச்சுனன் பார்த்தான். உடனே அவன் நினைத்தான், குரு இங்கே மாணவர்களை ஒன்று கூட்டி இருக்கிறார், என்ன செய்திருப்பார் என்று யோசித்தான். யோசித்து விட்டு பார்க்கலாமே என்று அந்த ஆலமரத்துக்கு கீழே போனான். எல்லாருடைய காலடி இருக்கிறது, வட்டமாக காலடி, நடுவிலே மட்டும் ஒரு இடம், அதிலே மணல் சமப்படுத்தப்பட்டு அதிலே ஒரு யந்திரம் கீறப்பட்டு கிடந்தது. இதை அர்ச்சுனன் பார்த்தான். உடனே நினைத்தான், குரு மாணவர்களுக்கு ஏதோ வித்தை சொல்லி கொடுத்திருக்கிறார், ஏதோ வித்தை சொல்லி கொடுத்திருக்கிறார், அடடா நான் இதை இழந்து போனேனே என்று நினைத்தான். சோரவில்லை, நல்ல மாணவனுக்கு அடையாளம் இதுதான், சோரவில்லை. உடனே பக்கத்திலே உட்கார்ந்து பார்க்கிறான். அந்த யந்திரத்தை பார்த்தான், பீஜ மந்திரங்களை பார்த்தான். முன்னமே அஸ்திர பிரயோகங்கள் பழகினவன் அல்லவா, ஆகவே அதில் பயிற்சி இருந்தது. அந்த மந்திரத்தை எப்படி சொன்னால் சரியாகும் என்று இரண்டு மூன்று தடவை முயற்சி பண்ணி பார்த்து சரியாக சொல்ல பழகி கொண்டான். இப்பொழுது அதை பரீட்சித்து பார்க்க வேண்டும். நிமிர்ந்து பார்த்தான், ஆலமரங்களில் எல்லாம் இலைகளில் எல்லாம் ஓட்டை, அத்தனை இலைகளிலும் ஓட்டை. ஓஹோ, ஒரு அம்பினாலே ஓட்டை போடுகிற முறையை இவர் சொல்லி கொடுத்திருக்கிறார், இதை நான் விடலாமா என்று மந்திரத்தை தனக்குள்ளேயே பயிற்சி பண்ணி கொண்டு சொல்லிக்கொண்டு நானும் முயற்சி பார்க்க வேண்டும் என்று நினைத்தான். நானும் முயற்சி பண்ணி பார்க்க வேண்டும். அம்பையும் வில்லையும் எடுத்தான். எடுத்து இப்போ அம்பை வில்லை மேலே போட வேண்டும், மந்திரத்தை சொல்லி அம்பை போட வேண்டும். ஒரு கையிலே அம்பும் வில்லும் இருக்கிறது, இந்த கையிலே எண்ணெய் கிண்ணம். குரு சொல்லியிருக்கிறார் எண்ணெய் கிண்ணத்தை கீழே வைக்கக்கூடாது, எண்ணெய் கிண்ணத்தை கீழே வைக்கக்கூடாது என்று குரு சொல்லியிருக்கிறார். அப்போ என்ன செய்வது என்று இவன் யோசித்தான். யோசித்து விட்டு அவனுடைய வித்தை ஆற்றலை பாருங்கள், எண்ணெய் சிந்தாமல் எண்ணெய் கிண்ணத்தை இப்படி மேலே போட்டான். எண்ணெய் ஒரு துளி கூட சிந்தாமல் எண்ணெய் கிண்ணத்தை இப்படி மேலே போட்டு, அது மேலே போகிற நேரத்திலே அம்பையும் வில்லையும் எடுத்து ஒரு அம்பை போட்டு அந்த எண்ணெய் கிண்ணத்தை அந்த அம்பு தாங்கி பிடிக்கும் போல செய்து விட்டான். இப்போ எண்ணெய் கிண்ணத்தை அந்த அம்பு தாங்கி நிற்கிறது மேலே. இது முடிந்ததா? முடிந்த உடனே இந்த அச்சரத்தை பார்த்தான், பீஜ மந்திரத்தை சொன்னான், மந்திரத்தை உச்சரித்தான், தான் அம்பை போட்டான். போட்டால் அடுத்த நிமிஷம் அந்த ஆலை இலைகளிலே எல்லாம் ரெண்டாவது ஓட்டை விழுந்தது. குரு சொல்லி கொடுத்த ஒரு ஓட்டை, இப்போ இவன் போட்ட ஓட்டை ரெண்டாவது ஓட்டை. வித்தை வந்து விட்டதென்று மகிழ்ந்து திருப்பி வந்த எண்ணெய் கலசத்தை சிதறாமல் கையில் வாங்கி கொண்டு குருவிடம் கொண்டு போய் கொடுத்து விட்டான். குரு ஒன்றும் பேசவில்லை. எல்லாரும் குளித்தார்கள். குளித்து முடிந்த பிறகு திரும்பி வருகிறார்கள். திரும்பி வருகிற வழி வருகிற பொழுது குருநாதர் வேண்டுமென்றே இந்த ஆலமரப் பக்கமாக அழைத்து கொண்டு வந்தார். மாணவர்கள் எல்லாம் இந்த ஆலமரத்தை ஞாபகம் மறக்க மாட்டார்கள் அல்லவா, ஓட்டை போட்ட ஞாபகம் நினைவிருக்கும் அல்லவா. வந்தவுடனே எல்லாரும் நிமிர்ந்து பார்த்தார்கள். ஆலை இலையிலே ரெண்டு ரெண்டு ஓட்டை இருக்கிறது. ஆச்சரியம் தாழவில்லை. இது என்ன ரெண்டு ஓட்டை விழுந்திருக்கிறது என்று எல்லாரும் வியந்தார்கள். அப்போ குருநாதர் ஒன்றும் தெரியாதவர் போல அர்ச்சுனனை பார்த்தார். என்னப்பா நீ போட்டேயா என்று கேட்டார். ஆம், நான் தான் போட்டேன் குருவே என்றான். எப்படி போட்டாய்? அந்த யந்திரம் இருந்தது, மந்திரம் இருந்தது, அதை பயிற்சி பண்ணி கொண்டு நான் போட்டேன். எண்ணெய் கலசத்தை அப்போ கீழே வைத்தாயா? சுவாமி, உங்கள் வார்த்தையை மீறுவேனா? அது வைக்கவில்லை, ஒரு அம்பினாலே அதை நிலைநிறுத்தினேன். சரி, இந்த மந்திரத்தை பிரயோகித்து போட்டு இந்த ஓட்டையை போட்டு விட்டாயா? ஆம், போட்டு விட்டேன். நான் சொல்லிக் கொடுக்காமலே தெரிந்து கொண்டாயா? தெரிந்து கொண்டு விட்டேன். இப்போது துரோணாச்சாரியார் துரியோதனனை கூப்பிட்டார். இங்கே வாப்பா, உனக்குத்தானே அந்த அம்பை போடுகிற மந்திரத்தை போடுகிற முறையை சொல்லித்தந்தேன், நீ ஒரு தரம் போடு பார்க்கலாம் என்றார். துரியோதனன் அவனை பார்க்கிறான், இவனை பார்க்கிறான், தலையை சொல்கிறான். அந்த மந்திரம் 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 என்று அப்படியே சொல்கிறான். அது வருகிறதே தவிர மந்திரம் வரவில்லை. இப்பொழுது துரோணாச்சாரியார் சொன்னார், துரியோதனா இதை புரிந்துகொள், மாணவனுடைய கற்க வேண்டும் என்கின்ற ஆற்றல்தான் கல்வியை அவனுக்கு கொடுக்கிறதே தவிர குரு கொடுப்பதில்லை. குரு ஒரு கருவியாக இருப்பார்,
நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற பசி இருக்கிறதே மாணவனுடைய பசி, அதுதான் வித்தையை சேர்ப்பிக்கும். அப்படித்தான் அர்ச்சனனிடம் வித்தை சேர்ந்தது. நான் அவனுக்கு பாரபட்சம் காட்டி சேர்க்கவில்லை என்பதை இப்போதாவது தெரிந்துகொள் என்று சொல்லிக் கொடுத்தார். பெரியவர்களும் இதை புரிந்து கொண்டார்கள். பண்பிலே பாண்டவர்கள் உயர்ந்து நிற்கிறார்கள், வித்தை கற்பதிலே உயர்ந்து நிற்கிறார்கள் என்கின்ற அந்த உண்மையை தெரிந்து கொண்டு வித்தை பயிற்சி தொடர்ந்து நடக்கிறது, பூர்ணம் வருகிறது. வித்தை பயிற்சி பூர்ணம் வருகிறது. இனி இந்த மாணவர்களிடம் வித்தை போய் ஓரளவு, ஒவ்வொருவரிடமும் ஒவ்வொரு வித்தை போய் சேர்ந்து விட்டது என்பதை துரோணாச்சாரியார் புரிந்து கொண்டார். வித்தை போய் சேர்ந்து விட்டது என்று தெரிந்தால் அரச வம்சம் அல்லவா, இந்த பிள்ளைகள் இப்படி கற்றிருக்கிறார்கள் என்பதை உலகத்திற்கு காட்ட வேண்டும். உலகத்திற்கு காட்டுவதற்காக ஒரு அரங்கேற்றம் பண்ணுவது என்று முடிவு செய்தார் துரோணாச்சாரியார். பெரியவர்களுடைய ஆலோசனையின் ஆதரவுடன் ஒரு அரங்கேற்றம் செய்வதென்று முடிவு செய்கிறார். மாணவர்கள் தங்கள் பயிற்சியை காட்ட வேண்டும். அரங்கேறுவது என்பதே வேறொன்றும் இல்லை, நான் ஆற்றல் பெற்றுவிட்டேன் என்பதை உலகத்துக்கு அறிவிப்பது, அவ்வளவுதான். எங்கள் ஊரில் எல்லாம் நாட்டிய அரங்கேற்றம் நடக்கிறது. அரங்கேறி அடுத்த நாளோடு அந்த நாட்டிய சலங்கையை கலட்டி வைத்து விடுகிறார்கள். நான் சொல்வதுண்டு, அரங்கேற்றத்திலே இருந்துதான் வித்தை தொடங்க வேண்டும். அது முடிகிற இடம் அல்ல, தொடங்குகிற இடம். இப்போ அரங்கேற்றத்திற்கு எல்லா ஒழுங்கும் செய்தார்கள், பெரிய மண்டபம் அமைத்தார்கள், பெரிய மேடை, நாட்டு மக்களுக்கெல்லாம் ஆனந்தம். எங்கள் குருகுலத்தைச் சேர்ந்த பிள்ளைகள் எல்லாம் வித்தை பயின்று முடிந்து தங்கள் ஆற்றலை காட்டப் போகிறார்கள், பார்க்க வேண்டும் என்று அத்தனை பேரும் வந்து ஆயிரக்கணக்கிலே மண்டபம் நிறைய கூடிவிட்டார்கள். மார்கழி பெருவிழா மண்டபத்திலே இருப்பது போல. அப்போது அந்த மண்டபம் நிறைந்து போய் இருக்கிறது, எல்லாரும் வந்து கூடிவிட்டார்கள். வித்தை பெரியவர்கள் வருகிறார்கள், திருதராட்டிரன் வருகிறான், பீஷ்மர் வருகிறார், விதுரர் வருகிறார். அவர் அவருக்குரிய இருக்கை மரியாதைப்படி போடப்பட்டிருக்கிறது. குருமார் இருவரும் வந்தார்கள், கிருபாச்சாரியார் துரோணாச்சாரியார், அவர்களுக்குரிய இருக்கை போடப்பட்டிருந்தது. அயல் தேசத்தின் ராசாக்கள் எல்லாம் வந்திருந்தார்கள், நாட்டு அரசர்கள் எல்லாம் வந்திருந்தார்கள், அவர்கள் மரியாதைக்கேற்ப இருக்கை போடப்பட்டது. நாட்டு மக்கள் வந்து கூடியிருந்தார்கள், அவர்களுக்கு இருக்கை போடப்பட்டிருந்தது. நடுவிலே ஒரு பெரிய மேடை. இப்பொழுது துரோணாச்சாரியார் மேடையிலே வந்து ஒவ்வொருவருடைய ஆற்றலையும் சொன்னார். என் மாணவன் இவன் என்னிடம் இதை பெற்றிருக்கிறான், இப்பொழுது அதை காட்டுவான். ஒவ்வொருவராக கூப்பிட்டு தனித்தனியாக ஆற்றல் காட்டச் சொன்னார். சில பேரை மோத விட்டார். துரியோதனனையும் பீமனையும் இவர்கள் மல்யுத்தத்திலே கட்டிக்கார்கள், கதாயுத யுத்தத்திலே கட்டிக்கார்கள், மோதட்டும் என்று மோத விட்டார். கடுமையான போர் செய்கிற அளவுக்கு அவர்கள் மோதினார். போர், இது போரோ என்று நாட்டு மக்கள் எல்லாம் அஞ்சுகிற அளவுக்கு மோதினார்கள். அதற்கு பிறகு துரோணாச்சாரியார் அவரை விலக்கிவிட்டார். இப்பொழுது அர்ச்சனனுடைய முறை வருகிறது. எல்லாரும் தங்கள் வித்தையை முடிந்த அளவு அரங்கேற்றி விட்டார்கள். ஒரே பரபரப்பு, ஒரே கைதட்டல். நாட்டு மக்கள் எல்லாம் கரகோஷம் எழுப்பி மக்களை, அவர்களை ஊக்கப்படுத்துகிறார்கள். எல்லாருடைய பார்வையும் அர்ஜுனன் முகத்திலே இருக்கிறது. ஏனென்றால் அவன் இந்திரனுடைய புதல்வன் அல்லவா, அந்த ஈர்ப்பு இருந்திருக்கும். வீரன், பெருவீரன். ஒருவன் ஆற்றலோடு வளர்கிறான் என்றால் அந்த ஆற்றல் உலகத்திற்கு தெரிய வந்துவிடும். அறிவு ஒளி போன்றது, அந்த ஒளியை யாராலும் மறைத்து வைக்க முடியாது. அது எப்படித்தான் மறைத்தாலும் அது வெளியிலே வந்துவிடும். சில பேர் சொல்வார்கள், நான் எவ்வளவு பெரிய அறிவாளி, என்னை சரியாக வெளியிலே வரவிட மாட்டேன் என்று விட்டார்கள். அப்படி யாரும் யாரையும் மறைக்கும். அறிவு ஒளி போன்றது, அது எப்படியும் வெளியிலே வரும். அர்ச்சனனுடைய ஆற்றல் தெரிந்த நாட்டு மக்கள் எல்லாம் அவன் எப்பொழுது இந்த வித்தையை காட்டப் போகிறான் என்று காத்து கிடக்கிறார்கள். பெரிய கூட்டம். இப்பொழுது அர்ச்சனனுடைய முறை வந்தது. துரோணாச்சாரியார் மேடையிலே வந்து, இவன் என்னுடைய மாணாக்கன், என்னிடமிருந்து வில்வித்தையை நல்லபடி பயின்றிருக்கிறான், அவன் தன்னுடைய ஆற்றலை இப்பொழுது மேடையிலே காட்டுவான் என்று சொன்ன உடனே அர்ச்சுனன் எழுந்து கம்பீரமாக வந்து சபையின் முன்னே நின்றான். அவனை பார்த்தே மக்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. தான் பயின்ற ஒவ்வொரு அஸ்திர பயிற்சியையும் மக்களுக்கு காட்டினான். ஒரு அம்பை போட்டான், கடகட கடகடென்று மழை பெய்ய தொடங்கியது. இன்னொரு அம்பை போட்டான், அந்த இடம் முழுவதும் அக்கினி சூழ்ந்தது. இன்னொரு அம்பை போட்டான், அர்ச்சுனனை காணவில்லை, மறைந்து போனான். இன்னொரு அம்பை போட்டான், சபையே மயங்கி போய்விட்டது. மோகனாஸ்திரம் என்ற அந்த அஸ்திரத்துக்கு பெயர். அது அவ்வளவு பேரையும் மயக்கிற்று. இப்படியாக அர்ச்சுனன் வித்தை காட்டுகிறான். வித்தை காட்டிக்கொண்டே இருக்கிற பொழுது இறுதியாக ஒரு அவனுடைய வித்தை காட்ட ஒரு இடம் வைத்திருந்தார்கள்.
ஒரு யந்திரம். அந்த யந்திரத்திலே ஒரு தலை, அது சுற்றியபடியே இருக்கிறது. அந்த யந்திரத்திலே அந்த தலை சுற்றியபடியே இருக்கிறது. சுற்றுகிற அந்த தலையினுடைய வாய்க்குள்ளே ஒரே நேரத்திலே 100 அம்பை போட்டான் அர்ச்சுனன். நான் நேற்று சொன்னேனே, ரொம்ப கடினமான வேலை. ஏனென்றால் ஒரு அம்பு விட்டு இன்னொரு அம்பு விட்டு இன்னொரு அம்பு விடுவதற்கிடையிலே இருக்கிற நேரம் இருக்கிறதே, நீங்கள் அது மனதுக்குள்ளே கணித்தால்தான் அதனுடைய முக்கியத்துவம் தெரியும். இவன் ஒரு அம்பு விட்டு அடுத்த அம்பு விடுவதற்குள்ளே அந்த யந்திரம் சுற்றத் தொடங்கிவிடும். அப்போ அந்த முதல் போட்ட இடத்துல போட்டால் அம்பு போய் அந்த வாய்க்குள்ளே விழாது. அப்போ எவ்வளவு வேகமாக வினாடியிலே அதை விட வேண்டும். மிக வேகமாக விட்டால் ஒரு இடத்துல போய் சேரும். அசைந்து கொண்டிருக்கிற அந்த யந்திர வாய்க்குள்ளே இவன் ஒரே நேரத்தில் 100 அம்பையும் விட்டதும் சபை கரகோசித்தது. இப்படி ஒரு ஆற்றலா என்று கரகோசித்தது. பொதுவாக வீரர்களுக்கு ஒரு இயல்பு, கல்வியாளர்கள் அதை செய்ய மாட்டார்கள். வீரர்கள் என்ன செய்வார்கள், தங்களுடைய பெருமையை தோள் தட்டி தாங்களே உரைப்பார்கள். உடனே அர்ச்சுனன் தன்னுடைய தோள் தட்டி இத்தகைய ஒரு வீரச் செயலை நான் செய்திருக்கிறேன், இதற்கு நிகருண்டா என்பது போல தன்னை வியந்து சொன்னான். இவனுக்கு நிகரானவர்கள் வேறு யாரும் உண்டா என்று குருநாதர்களும் பாராட்டினார்கள். அப்படி பாராட்டுகிற பொழுது திடீரென்று அந்த மண்டப வாசலிலே ஒரு சத்தம். என்ன சத்தம் என்று திரும்பி பார்த்தால் ஒருவன் தோள் தட்டுகிறான், நின்று தோள் தட்டுகிறான். அரச சபை, அரசகுமாரர்கள் வித்தை காட்டுகிற சபை, வித்தை அரங்கேறுகிற சபை, பெரியவர்களெல்லாம் உட்கார்ந்திருக்கிறார்கள், மகா பெரிய ரிஷிகள் எல்லாம் உட்கார்ந்திருக்கிறார்கள். ஒருவன் கோபத்தோடு தோள் தட்டினான். அந்த சத்தம் கேட்டு எல்லாரும் அசையாது கரகோசத்தை நிறுத்தி திரும்பி பார்த்தார்கள். வாசலிலே ஒருவன் நின்றான், அவனுக்கு கர்ணன் என்று பெயர். அவனை பற்றி நான் முன்பு சொல்லி இருக்கிறேன். குந்தி தேவி இளம்பெண்ணாக இருந்த காலத்திலே முனிவர் ஒருவருக்கு சேவகம் செய்து அவர் கொடுத்த மந்திரத்தை, இது உண்மை மந்திரம்தானா என்று சோதிக்க வேண்டும் என்று சூரியன் நினைத்து சொல்லப்போக சூரியனாலே கர்ப்பதானம் பெற்று அந்த பொழுதிலேயே ஒரு குழந்தையை பெறுகிறாள். பெற்று பழையபடி கன்னி ஆகிறாள். அந்த குழந்தை தான் கர்ணன். உங்கள் எல்லாருக்கும் அந்த கதை தெரியும். மகாபாரதத்திலே மிக பரிதாபத்துக்குரிய பாத்திரம் கர்ணன். அவனை பெற்ற தாய் கைவிட்டாள், தந்தை கைவிட்டார், குருநாதர் கைவிட்டார். அதான் அவனுக்கு இருந்த கொடுமையிலே பெரிய கொடுமை. வித்தை பயில வேண்டும் என்று பரசுராமரிடம் போய் பயில வேண்டும் என்று நினைக்கிறான் கர்ணன். என்றால் ஆற்று சூரியனுடைய பிள்ளை அல்லவா, அந்த ஆற்றில் எங்கே போவது? பரசுராமரிடம் பயில வேண்டும் என்று நினைக்கிறான். பரசுராமர் அந்தணர்களை தவிர வேறு யாருக்கும் தான் வித்தை சொல்லிக் கொடுக்க மாட்டேன் என்று சத்தியம் பண்ணிவிட்டு இருக்கிறான். ஆனால் இவனுக்கோ அந்த பசி, அர்ச்சனை போலவே இவனுக்கும் வில்வித்தை பசி. எப்படியும் அவரிடம் பயில வேண்டும் என்று நினைத்தான். என்ன செய்தான், பயில வேண்டும் என்ற அந்த ஆசையினாலே ஒரு பூநூலை எடுத்து போட்டுக்கொண்டான். ரொம்ப சுலபமாக ஏமாத்துகிற முடியுமே. ஒரு பூநூலை போட்டுக்கொண்டான். அந்தனர் போல தன் தோற்றத்தை மாற்றி கொண்டான். பரசுராமரிடம் போய் என்னை நீங்கள் சீடனாக ஏற்க வேண்டும் என்று கேட்டான். இவனுடைய முக தேஜஸை பார்த்து இவன் வீரனாக வரக்கூடியவன் என்று பரசுராமரும் இவர் அந்தனன் என்று நினைத்து தன்னை ஏற்றுக்கொண்டான். பல வித்தைகளை பரசுராமரிடம் பயின்றான். அப்படி பயின்று வருகிற காலத்திலே நல்ல வித்தைகளை ஆற்றலோடு இவன் பயின்று வருகிறான். குருநாதருக்கும் இவனை ரொம்ப பிடிச்சு போய்விட்டது. ஒரு நாள் பரசுராமர் களைத்து போய்விட்டார், படுக்க வேணும் என்று வந்தார். இவன் சொன்னான், குருநாதரே நிலத்திலே படுக்காதீர்கள், என் மடியிலே தலை வைத்து படுங்கள் என்றான். குருநாதருக்கு மகிழ்ச்சி. அப்படியாப்பா, நான் உன் மடியிலேயே படுக்கிறேன் என்று மடியிலே படுத்து விட்டார். நல்ல அயர்ந்து தூங்குகிறார். அந்த நேரம் பார்த்து எங்கேயோ இருந்து ஒரு காட்டு வண்டு வந்தது. அது மரங்களை துளைக்கிற வண்டு. அப்படி சுற்றி வந்த வண்டு பார்த்தது கர்ணனுடைய தொடை. அவனுடைய வீரத்தாலும் பராக்கிரமத்தாலும் பயிற்சியாலும் அந்த தொடை மரம் போல இருந்தது. இந்த வண்டு சுற்றி சுற்றி பார்த்ததா இந்த தொடையை மரம் என்று அது நினைத்து விட்டது. அவனுடைய ஆற்றலை அதிலே அந்த கதையிலே நமக்கு உணர்த்துகிறார்கள். அந்த தொடை மரம் போல இருந்ததாலே அது மரம் என்று நினைத்துவிட்டு மரத்தை தொலைப்பதாக நினைத்து கொண்டு அந்த தொடையை தொலைத்தது. நாம் இப்போ நாங்களாக இருந்தால் என்னாகும்? குரு பத்தடி தள்ளி விழுந்திருப்பார். எத்துகிற எத்திலே குரு போய் பத்தடி தள்ளி விழுந்திருப்பார். இவன் வீரன் அல்லவா,
குரு படுத்திருக்கிறார். இந்த நேரம் நான் காலை அசைத்தால் அவர் தூக்கம் குழம்பும், அவருடைய தூக்கம் குழம்பும். ஆகவே வலித்தாலும் பரவாயில்லை, நான் இதை சகித்து கொள்ள வேண்டும் என்று கர்ணன் நினைத்தான். வண்டு தொலைக்கிறது, தொலைக்கிறது, தொலைத்து மறுபக்கமாக வண்டு வந்தது. இவன் அதுவரையும் சகித்து கொண்டான். வண்டு அந்த புறம் வந்தவுடனே அந்த தொலைத்த துவாரம் வழியாக இரத்தம் பீரிட்டு பாய்ந்தது. பாய்ந்த இரத்தம் படுத்திருந்த குருநாதருடைய முகத்திலே விழுந்தது. அவருடைய தூக்கம் கலைந்தது. திடுக்கிட்டு எழுந்தார் பரசுராமர். இப்போது இந்த கதை உங்களுக்கு தெரிந்தபடியால் அடுத்தது என்ன நடக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். நான் சும்மா சொல்கிறேன், தெரியாமலே இந்த கதை கேட்குறோம் என்று வைங்கோ, நாங்கள் என்ன நினைப்போம், அடடா என் தூக்கம் குழையாமல் இருப்பதற்காக இப்படி பொறுத்து கொண்டாயா மகனே, வா உனக்கு ஒரு புது அஸ்திர பயிற்சி சொல்லித்தருகிறேன் என்று குருநாதர் கொடுத்திருப்பார் என்று நினைப்போம். சத்தியத்துக்கு முக்கியத்துவம் இருந்த காலம், அதனாலே எழும்பினார் குருநாதர். இவனை பார்த்தார், கால் தொலைத்து இரத்தம் பாய்வது அதுதான் தன்னை பட்டிருக்கிறது என்பது தெரிந்தது. என்ன நினைத்தார், உடனே அவனுடைய பொறுமை, அவனுடைய ஆற்றல் இதெல்லாம் அவருக்கு படவில்லை. ஒரு பிராமணனுக்கு இந்த சக்தி இருக்காது, ஒரு பிராமணனுக்கு இந்த வேதனையை தாங்குகிற சக்தி நிச்சயமாக இருக்காது. அவன் கல்விக்குரியவன், படிப்புக்குரியவன், படிப்பானே தவிர வேதனையை தாங்க மாட்டான். இன்றைக்கும் அதுதான் உண்மை. படிக்கிறவர்கள் வீரர்களாக இருக்க மாட்டார்கள், வீரர்கள் பெருசாக படிச்சிருக்க மாட்டார்கள். நான் சொல்கிறதுண்டு, எங்கள் ஊரில் கேட்டால் பெரிய டாக்டர், பெரிய இன்ஜினியர், டபுள் டிகிரி எடுத்துட்டான் என்னென்னமோ சொல்வார்கள். அவனை பார்த்தால், அவன் நடக்கிறத பார்த்தாலே அவனுக்கு 10 ஊசி போட்டால் தான் எழும்புவான் போல இருக்கும். சில பேர் ரொம்ப பெரிய டாக்டர், இப்படி இப்படி நடப்பான், அவருக்கே ஊசி போடணும் போல இருக்கும். ஏனென்றால் புத்திக்கே வேலை கொடுத்து உடம்புக்கே வேலை இல்லாமல் சோர்ந்து போய் இருப்பான், பலம் இருக்காது அவனிடம். அப்போ இதை பார்த்த உடனே நினைத்தார், இது ஒரு பிராமணனுடைய செயல் இல்லை. ஒரு பிராமணன் இப்படி ஒரு நாளும் இவ்வளவு வேதனையை தாங்கி பொறுத்திருக்க மாட்டான். இது ஒரு சத்திரியனுடைய வேலை, இது சத்திரியனுக்குத்தான் வரும். உடனே கர்ணனை பார்த்தார், கர்ணா உண்மை சொல்லு, நீ சத்திரியனா பிராமணனா? இதற்கு மேலே பொய் சொல்ல கர்ணனுக்கு வரவில்லை. சுவாமி என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், உங்களிடம் வித்தை பயில வேண்டும் என்ற வெறியினாலே பொய் சொல்லி உங்களிடம் மாணவனாக சேர்ந்து விட்டேன், நான் சத்திரியன் தான் என்றான். குருநாதருக்கு கோபம் வந்தது. வித்தையை யாராவது பொய் சொல்லி கற்பார்களா? ஒரு குருநாதரிடம் யாராவது பொய் சொல்வார்களா? நீ பொய் சொல்லிவிட்டாயே, பொய் சொல்லி நீ கற்ற வித்தைகள் முறைப்படியான வித்தைகள் அல்ல. ஆகவே கர்ணா உனக்கு நான் ஒரு சாபம் கொடுக்கிறேன், உனக்கு ஒரு சாபம் கொடுக்கிறேன். நீ என்னிடம் கற்ற வித்தைகளெல்லாம் உனக்கு உற்ற நேரத்தில் மறந்து போய்விடும், போ. நீ என்னிடம் கற்ற வித்தைகளெல்லாம் உற்ற நேரத்தில் மறந்து போய்விடும், உனக்கு தேவையான நேரத்திலே அது உன்னிடம் மறந்து போய்விடும், நீ போ என்று சாபம் கொடுத்து அனுப்பினார். இங்கே பாருங்கள், கர்ணனுடைய துன்பத்தை நான் சொல்வதுண்டு. பெற்ற தந்தை பிறந்தவுடனேயே பேர்த் சர்டிஃபிகேட் கூட பதியாமல் போய்விட்டார். சூரிய பகவான் தந்தை, பெயர் பதியவில்லை. பெற்ற தாய், தாய்தான் பிள்ளைக்கு எல்லாம் கொடுப்பவள், அந்த தாய் அந்த பிள்ளையை பாதுகாக்காமல் ஆற்றிலே விட்டாள். அதற்கு பிறகு குரு அந்த பிள்ளைக்கு சபித்தார். கடைசியாக தெய்வம் காப்பாற்ற வேண்டும் அல்லவா, தெய்வமாகிய கண்ணன் கடைசி நேரத்திலே வந்து நீ செய்த தர்மமெல்லாம் எனக்கு கொடு என்று அவனை கொல்லும்படியாக செய்துவிட்டு போகிறார். ஒரு மனிதனை காப்பாற்றுவதற்கு மாதா, பிதா, குரு, தெய்வம் நாலும் தான் துணை. கர்ணனை பொறுத்தளவிலே மாதா, பிதா, குரு, தெய்வம் நாலு பேராலும் வஞ்சிக்கப்பட்டவன் கர்ணன். இதுதான் கர்ணனுடைய கொடுமை. நான் விளையாட்டாக சொல்வதுண்டு, ஒரு வீட்டிலே ஒரு அம்மா, ஒரு பிள்ளை, ஒரு ஆண் பிள்ளை, ஒரு பெண் பிள்ளை, கணவன் இறந்து விட்டான். இந்த விதவை தாய்க்கு ஒரு ஆண் பிள்ளை, ஒரு பெண் பிள்ளை. இந்த ஆம்பளை பிள்ளை, மூத்த பிள்ளை, இந்த அம்மாவுக்கு பெரிய நம்பிக்கை. அவன் வளர்ந்தான், வளர்ந்த உடனே நல்ல உத்தியோகம் பார்த்தான். அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைத்தாள் இந்த அம்மா. இப்போ இந்த வீட்டிலே அம்மா, மருமகள், தங்கை மூன்று பேர், இவன் ஒருத்தன் ரொம்ப மதிப்பாக வாழ்ந்தான். அவனுக்கு எந்த குறையும் இல்லை, எல்லாரும் அவனை போற்றினார்கள். தாய் போற்றினாள், மனைவி போற்றினாள், நல்ல மனைவி வந்தபடியால் மனைவி போற்றினாள், தங்கை போற்றினாள், எல்லாரும் போற்றினார்கள். ஒரு நாள் அவனுக்கு பிறந்த நாள் வந்தது. அந்த ஆண்டு அவனுக்கு பிறந்த நாள் வந்தது. இந்த பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று மூன்று பேரும், மூன்று பெண்களும் தனித்தனியே திட்டமிட்டார்கள்.
இவனுக்கு தெரியாமல் இவனுக்கு ஒரு பரிசு பொருள் வாங்க வேண்டும். அப்போ அம்மா கொஞ்சம் காசு சேர்த்து வைத்திருந்தால், மனைவி கொஞ்சம் சேர்த்து வைத்திருந்தால், தங்கை கொஞ்சம் சேர்த்து வைத்திருந்தால், மூன்று பேருமாக தங்களுக்குள்ளே பேசி இந்த பணத்தை போட்டு அண்ணனுக்கு ஒரு டவுசர் வாங்க வேண்டும், அண்ணனுக்கு ஒரு டவுசர் வாங்க வேண்டும். மூன்று பேருமாக பணம் போட்டு தங்கையிடம் கொடுத்து அனுப்பினார்கள். தங்கை அண்ணனுடைய அண்ணியையும் கூட்டி கொண்டு போய் ஒரு டவுசர் வாங்கி கொண்டு வந்து விட்டாள். பத்திரமாக வைத்திருக்கிறார்கள், இவனுக்கு தெரியாது. அடுத்த நாள் பிறந்த நாள், இன்றைக்கு இரவு நேரம், மாலை நேரம், இரவாகிறது. அந்த இரவு நேரத்திலே மூன்று பெண்களுமாக இந்த டவுசரை கொடுத்து, உங்களுக்காக நாங்கள் ரொம்ப வறுமைப்பட்ட குடும்பம், ஒரு டவுசர் புதுசாக வாங்கியிருக்கிறோம், இது நாளைக்கு நீ பர்த்டேக்கு போட வேண்டும் என்று கையிலே கொடுத்தார்கள். இவன் அதை எடுத்து போட்டு பார்த்தான். புதுசாக வந்த உடுப்பை எல்லாரும் போட்டு பார்ப்போம் அல்லவா, நாளைக்கு போடுவதற்கு இன்றைக்கு போட்டு பார்த்தால் அந்த டவுசர் ஒரு சான் நீளம் கூடவாக இருந்து விட்டது. நீளம் கணக்கு பார்க்காமல் வாங்கிட்டார்கள், ஒரு சான் நீளம் அந்த டவுசர் அதிகமாக போய்விட்டது. இவன் பார்த்தான், ஒரு சான் நீளமான டவுசரை போட முடியுமா, அப்போ இதை யாராவது ஏதாவது பண்ண வேணும் என்று நேராக அம்மாவிடம் போனான். அம்மா அடுத்த நாள் பிறந்த நாள் கொண்டாட்டத்துக்கு அப்போ தான் லட்டு பிடிக்கிறாள். வயசானவள், களைத்து போய் அந்த லட்டு பிடிச்சு கொண்டிருக்காள். இந்த மகன் வந்தான். என்னப்பா என்று கேட்டால், நீங்கள் வாங்கின அந்த டவுசர் ஒரு சான் நீளம் அதிகமாக இருக்கிறதம்மா, அதை வெட்டி தைத்து கொடுக்குறியா என்று கேட்டான். அம்மாவுக்கு வேலை களை, உனக்கு இவ்வளவு நாள் உன்னை வளர்த்தது காணாதா, உன் மனைவி இருக்கிறாளே அவளை கேட்கப்படாதா, என்னிடமா வந்து கேட்க வேண்டும், இந்த எந்த மாமிமாருக்கும் இருக்கிற ஒரு இதுதானே, மாமி மருமகள்கிட்ட வேலை வாங்கினா என்ன, உன் மனைவியிடம் போய் கேளேன் என்று சொல்லிவிட்டு அவள் தன் வேலையை பார்த்தாள். இவனை நினைத்தான், வயசானவள், அவளை துன்பப்படுத்தப்படாது என்று வந்துட்டான். தன் மனைவியிடம் போனான். அவள் அப்போ தான் கேக் செய்து கொண்டிருக்கிறாள். அவளிடம் போய் கேட்டான், இந்த டவுசரை ஒரு சான் வெட்டி தைச்சி தர்றியா, நீளங்குடி போச்சு, நாளைக்கு போடுறதண்டா ஒரு சான் வெட்டி தைத்து தருகிறாயா என்று கேட்டான். அவளும் சத்தம் போட்டாள், நான் தான் பண்ண வேணுமா, ஏன் உங்கள் தங்கை ஒன்று இங்கே சும்மா ஓடி தெரியுதே, அதை பண்ணக்கூடாதா, அதை கேட்கக்கூடாதா என்றாள். இவன் அதோடையும் பேச இல்லை, சரி என்று வந்துட்டான். தங்கையிட்ட போனான். தங்கை அப்போ தான் முறுக்கு சுடுவது, அதுக்கும் கவலை களை, அதுகிட்ட கேட்டான் ஒரு சான் பெட்டி, அதுக்கும் சத்தம் போட்டுச்சு, ஏன் உனக்கு மனைவி இல்லையா, அவள்கிட்ட போய் கேளேன்னு பார்த்தான். மூன்று பெண்களும் வேலை களைப்பிலே இருக்கிறார்கள், களைக்க பண்ணக்கூடாது என்று நினைத்து அப்படியே வச்சுட்டு காலையில் பார்த்து கொள்ளலாம் என்று இவன் படுத்துட்டான். இந்த பலகாரம் எல்லாம் செய்து முடித்து மூன்று பெண்களும் போய் படுத்துட்டார்கள். விடிகால மூன்று மணிக்கு இந்த அம்மாவுக்கு நித்திரை போயிட்டுது. வயதானவர்களுக்கு விடிகாலையில் நித்திரை போயிடும் அல்லவா, கண்ணை முழிச்சாள். முழிச்சுட்டு யோசித்தாள். அப்போ தான் அவளுக்கு ஞாபகம் வந்தது, மகன் வந்து இந்த டவுசரை வெட்டி தைக்க சொன்னானே, அது என்ன செய்யலாம்னு நினச்சா, அடடா ஒரு பிள்ளைக்கு அம்மாவிடம் தானே உரிமை அதிகம், அவன் என்னத்தானே கேட்க முடியும், நான் அவனை திட்டி இருக்கலாமா என்று நினைத்தாள். சத்தம் போடாமல் நித்திரை கொள்கிறார்கள், ஒருத்தரையும் குழப்பக்கூடாது என்று போய் கத்திரிக்கோள் எடுத்து ஒரு சான் வெட்டி அந்த டவுசரை தைச்சு மடித்து வச்சுட்டு வந்து படுத்துட்டாள். அஞ்சு மணிக்கு மனைவி எழும்பினாள். அவள் எழும்பி நினைத்தாள், என்னதான் அம்மாவாக இருந்தாலும் தங்கையாக இருந்தாலும் மனைவியிடம் தானே ஒரு கணவனுக்கு உரிமை, அதானே என்னிடம் கேட்டான், நான் அல்லவா அதை செய்து கொடுத்துருக்க வேண்டும், பாவம் அவரை மனம் வருத்த பண்ணிவிட்டேனே என்று அவள் எழும்பி போய் சத்தம் போடாமல் டவுசரை எடுத்து ஒரு சான் வெட்டி தச்சு வச்சுட்டு படுத்துட்டாள். இப்படிக்காலம் ஆறு மணிக்கு தங்கை எழும்பினாள். அவளும் நினைச்சாள், என்னதான் இருந்தாலும் கூட பிறந்த பிறப்பு தானே பிறப்பு, அதுதானே அண்ணா என்ன வந்து கேட்டான், நான் அதை பண்ணிடணும், அவளும் அதையே பண்ணிவிட்டு படுத்துட்டாள். அடுத்த நாள் பர்த்டே பார்ட்டிக்கு அவன் டவுசரை போட்டால் அது காய்ச்சட்டையாக மாறி நிற்குது. அன்பு கொண்டவர்களெல்லாம் அன்புடையவர்களெல்லாம் பகுதி பகுதியாக வெட்டி வெட்டி எப்படி அந்த டவுசர் தேய்ந்து போனதோ, அப்படி மகாபாரதத்திலே அன்பு செய்ய வேண்டியவர்களாலே வெட்டப்பட்டு வெட்டப்பட்டு தேய்ந்து போனவன் கர்ணன். வாசல்ல வந்து நிற்கிறான், பெரிய மலை போன்ற தோளோடு நிற்கிறான். எல்லாருக்கும் ஆச்சரியம், அர்ச்சுனனுக்கு முகம் கருத்து போய்விட்டது. தான் தான் ஒரு வீரன் என்கிற பொழுது எனக்கு சவால் விட இந்த சபையிலே ஒருவன் வந்திருக்கிறானா என்று அர்ச்சுனன் முகம் கருத்தான். இவனுடைய அந்த அறைகூவலை கடித்து பெரியவர்கள் கூப்பிட்டார்கள், யாரப்பா வா, நீ யார் என்பதை முதல் மேடையிலே வந்து சொல்லி உன்னை என்ன செய்ய போற, இந்த அர்ச்சுனன் செய்த அத்தனை வித்தையையும் நான் செய்து காட்டுவேன். அர்ச்சுனன் ஏதோ தனக்கு நிகராக யாரும் இல்லை என்பது போல பேசிக்கொண்டு சவால் விடுகிறானே, அறைகூவல் விடுகிறானே, நான் செய்து காட்டுவேன். அப்படியா, அர்ச்சுனனுக்கு சமமான வித்தை உன்னாலே முடியுமா? முடியும். அப்படியானால் செய்து காட்டு என்றார் துரோணாச்சாரியார். இவன் அம்பை எடுத்து அவன் செய்த அத்தனை வித்தையும் செய்து காட்டினான். துரியோதனாதியர்களுக்கு ஆனந்தமான ஆனந்தம், அட
அர்ஜுனனுக்கு நிகராக நம் பக்கத்திலே ஒருவன் இல்லை என்று நினைத்திருந்தோமே, இதோ வந்து விட்டானே ஒருத்தன் என்று துரியோதனாதியர்கள் பெரிய மகிழ்ச்சி அடைந்து கரகோஷம் பண்ணினார்கள். நாட்டு மக்களுக்கும் ஆச்சரியம், இதனடா நம்ம ராசாவுக்கு சமமா ஒருத்தன் பண்ணுகிறானே. கடைசியாக அந்த எந்திரத்தை அடிக்கிற வேலை வந்தது, அதையும் அடித்தான் கர்ணன், 100 அம்பு போய் வாயிலே விழுந்தது. இவனுக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்கின்ற அளவு எல்லாரும் வியந்து போய் நிற்கிற பொழுது இப்பொழுது கர்ணன் அறைகூவல் விடுத்தான். அர்ச்சுனா, நீ உன்னை பெரிய வீரன் என்று சொல்கிறாயே, மல்யுத்தத்துக்கு என்னோடு வர முடியுமா என்று கேட்டான். பெரியவர்கள் பார்க்கிறார்கள், எதிர்பார்க்காத சம்பவம். அரசகுமாரருடைய ஆற்றலை வெளிப்படுத்துவதற்காக கூட்டப்பட்ட சபை, இந்த சபையிலே யாரோ மூன்றாம் ஒருவன் வந்து நின்று இப்படி வித்தை காட்டினால் என்னாவது, நாம் சொல்லிக் கொடுத்த வித்தைக்கு என்ன மதிப்பு என்று நினைத்தார் கிருபாச்சாரியார். துரோணாச்சாரியார் பேசாமல் நிற்கிறார், கிருபாச்சாரியார் பார்த்தார், இதை தடுக்க வேண்டும் என்று நினைத்தார். அரசகுமாருடைய மரியாதையை போகவிடக்கூடாது. எழும்பினார் கிருபாச்சாரியார், காலாகாலமாக நம் பெரியவர்கள் செய்கிற தவறை செய்தார். எழும்பி கர்ணனை பார்த்து சொன்னார், கர்ணா, சந்திரவம்சத்தினுடைய புதல்வனாக இருக்கக்கூடிய அர்ச்சுனனை மல்யுத்தத்துக்கு வா என்று அழைக்கிறாயே, அவன் உன்னோடு மல்யுத்தத்துக்கு வருவான், அதிலே ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் அரசகுமாரர்களுடன் மோதுவதானால் அதற்கு ஒரு தகுதி வேண்டாமா? அரசகுமாரருடன் மோதுவதானால் நீயும் ஒரு அரசகுமாரனாக இருக்க வேண்டும், நீ எந்த நாட்டுக்கு அரசகுமாரன் என்று சொல், சொல்லிவிட்டு அவனோடு மோது என்றான். அதுவரை நிமிர்ந்து தன் ஆற்றலாலே நிமிர்ந்து நின்ற தலை அப்படியே தாமரைப்பூ கவிழ்வது போல கர்ணனுடைய தலை கவிழ்ந்தது. நீ யார், எந்த தேசத்து அரசன், உன்னுடைய தந்தை யார், உன்னுடைய தாயார், இதையெல்லாம் சொல்லிவிட்டு நீ அர்ச்சுனனோடு மோது. என்ன செய்வதென்று தெரியாமல் கர்ணன், நான் சொல்றேன் பாருங்க, உலகத்திலே ஒரு பிள்ளைக்கு இருக்கக்கூடிய துன்பத்திலே பெரிய துன்பம் தன் தாய் தந்தை பெயர் தெரியாமல் இருப்பது தான். நமக்கெல்லாம் அந்த துன்பம் தெரியாது, தெரிகிறபடியால் இன்னார் என்ன தந்தை தாய், நான் எங்கிருந்து தோன்றினேன், ஆறிலே இருந்து தோன்றினேன் என்பது தெரியாமல் இருப்பது போல ஒரு கொடுமை இருக்க முடியுமா? என்னுடைய வேர் எங்கே இருக்கிறது என்று தெரியாமல் இருக்க முடியுமா? அப்படி எத்தனை போர்களினாலே எத்தனை பேர் அனாதைகளாகிவிட்டார்கள் தெரியுமா? எத்தனை பேர், தாய் பெயர் தெரியவில்லை, தந்தை பெயர் தெரியவில்லை, அனாதையாக நிற்கிறான் இவன். நீ யார் என்று சொல் என்று வேண்டுமென்றே கேட்கிறார் இவர். அவனுடைய ஆற்றலை கண்ட பிறகும் ஆற்றலுக்காக அங்கீகரிக்க வேண்டிய அந்த கிருபாச்சாரியார் கிருபையே இல்லாமல் பேசுகிறார். நீ யார் என்று சொல்லு, உன்னுடைய தந்தை யார், தாயார் என்று கேட்டவுடனே கர்ணன் தலை குனிந்தான். கர்ணனை வளர்த்தவனாகிய ராதேயன் என்று சொல்லப்படுகிறவனாகிய அந்த அதிரதன் என்று சொல்லப்படுகிறவனாகிய தந்தை தேரோட்டி, அவன்தான் இந்த கங்கையிலே மிதந்து வந்த கர்ணனை பார்த்து அந்த பிள்ளையை பார்த்து அவனும் அவனுடைய மனைவியுமாக சேர்ந்து இந்த பிள்ளை எங்களுக்கு கடவுள் தந்த வரம் என்று வளர்த்தார்கள், ஐயோ என் பிள்ளைக்கு இழுக்கு வந்து விட்டதே என்று அவன் ஓடி வந்து கர்ணனை கட்டி கொண்டான். அவனுக்கு வேர்த்து ஒழுகுகிறது, கட்டி கொண்டான். இதை பார்த்தவுடனே இன்னும் சந்தோஷமாக போய்விட்டது கிருபர் முதலியவர்களுக்கு. ஓஹோ, நீ தேரோட்டியினுடைய பிள்ளையா, தேரோட்டியினுடைய பிள்ளையாக இருந்து கொண்டுதான் அரசகுமாரர்களோடு மோத வந்தாயா, இவர்கள் தான் உன் தந்தையா தாயா என்று இவனை இழுக்குப்படுத்தக்கூடிய அளவுக்கு இழுக்குப்படுத்தினார்கள். கர்ணன் வாய் திறந்து பேச முடியாமல் சோர்ந்து போய் நிற்கிறான், என்ன செய்வதென்று தெரியவில்லை. அந்த சூழ்நிலையை பார்த்தான் துரியோதனன், மனம் வெந்து போனான். தன்னுடைய அணிக்கு ஒரு ஆற்றலுள்ள வில்வீரன் வந்துவிட்டான் என்று நான் நினைத்திருக்கிற பொழுது குருநாதர்கள் இவனை இழுக்குப்படுத்தி சபையை விட்டு அப்புறப்படுத்த பார்க்கிறார்களே என்றதும் அவனுக்கு கோபம் வந்தது. நான் சொன்னேனே, மகாபாரதத்தினுடைய சிறப்பு இதுதான், நல்லவர்களுக்குள்ளே கெட்டது இருக்கும், கெட்டவர்களுக்குள்ளே நல்லது இருக்கும். அந்த நேரத்திலே துரியோதனன் மிக நல்லவனாக மாறினான். வழக்கமாக தீமை செய்வதுதான் அவனுடைய இயல்பு, ஆனால் மிக நல்லவனாக மாறினான் துரியோதனன். எழுந்தான் சபையிலே, அவனுக்கு ஒரு உரிமை இருந்தது, ஏனென்றால் திருதராட்டிரன் தான் இப்பொழுது ஆட்சியிலே இருக்கிறான். பாண்டு இறந்து போய்விட்டான், திருதராட்டிரன் தான் அத்தினாபுரத்தினுடைய அரசனாக இருக்கிறான், அவனுடைய மூத்த பிள்ளை இவன். அந்த உரிமையோடு எழும்பினான், கர்ணனுக்கு அருகிலே வந்தான், அவனை கட்டி அணைத்து கொண்டான். கர்ணா, நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதே, இவர்கள் உன்னை இழுக்குப்படுத்த நினைத்து இழுக்குப்படுத்துகிறார், ஒரு காலமும் நான் அதற்கு அனுமதிக்க மாட்டேன். கிருபாச்சாரியரை பார்த்தான், சுவாமி, குருநாதராகிய நீங்கள் இப்படி பேசலாமா?
இத்தனை வித்தைகளை எல்லாம் எங்களுக்கு சொல்லித் தருவதற்கு காரணமாக இருந்த நீங்கள் பேசலாமா? தர்ம நூல்களை எல்லாம் கற்றவராயிற்றே, தர்மசாஸ்திரங்களை எல்லாம் கற்றவராயிற்றே நீங்கள். நீங்கள் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லலாமா என்று அவரை பார்த்து நேர்பட கேட்டான் துரியோதனன். தர்ம நூல்கள் என்ன சொல்கின்றன? அழகான பெண்ணுக்கு, ஆற்றலுள்ள வீரனுக்கு, உயர்ந்த கல்விமானுக்கு, சிறந்த ஞானிக்கு ஜாதி குலம் ஏதும் இல்லை என்று தர்ம நூல்கள் சொல்கிறதா இல்லையா? சொல்லிக் கொடுத்தவர் இவர். மாணவன் கேட்கிறான், உயர்ந்த அழகிக்கு, உயர்ந்த கல்விமானுக்கு, சிறந்த வீரனுக்கு, சிறந்த ஞானிக்கு ஜாதி குலம் இல்லை, அவனை உலகம் முழுவதும் அங்கீகரிக்கும் என்று நீங்கள் தானே சொல்லி தந்தீர்கள். இப்பொழுது இவ்வளவு ஆற்றல் மிகுந்த இந்த இளைஞனை நீ யார், உன் சந்ததி என்ன, உன் குடும்பம் என்ன, தாய் தந்தை என்ன என்று இழுக்குச் செய்கிறீர்களே, இது சரியா என்று கேட்டான். குருநாதராலே பதில் சொல்ல முடியவில்லை. அப்பா, நீ சொல்வது சரி, அவன் ஆற்றல் உள்ளவன் மறுக்கவில்லை, ஆனால் அரசகுமாரனோடு மோதுவதற்கு இன்னொரு அரசகுமாரனுக்குத்தானே தகுதி உண்டு. இவன் யார் என்றே தெரியாமல் எப்படி இவனை மோத விடுவது? அப்படியா? அரசகுமாரனாகிய அர்ச்சுனனோடு மோத இவன் அரசகுமாரனாக இருந்தால் போதுமா? இப்ப ஜாதி குலத்தை விட்டுட்டார், ஏன்னா அவன் தர்க்கம் பண்ணிட்டான். அரசகுமாரனாக இருந்தால் போதுமா? ஆம், அவன் அரசகுமாரனாக இருந்தால் தானே மோத விடலாம். ஒரு நிமிஷம் பொறுங்கள் என்றான். கையை தட்டினான். சேவகர்களே, ஒரு முடியை கொண்டு வாருங்கள் என்றான். உடனே சேவகர்கள் முடி முதலியவற்றை எல்லாம் கொண்டு வந்தார்கள். அந்த இடத்திலே அந்தணர்களை கூப்பிட்டான். மந்திரங்கள் சொல்லுங்கள், இப்பொழுது இவனுக்கு நான் பட்டாபிஷேகம் செய்ய போகிறேன். எங்கே தேசம் என்றார்கள். அங்க தேசம்தான் இவனுடைய தேசம். என் தந்தையினுடைய ஆட்சிக்கு உட்பட்டதாகிய அங்க தேசத்தை இப்பொழுதே நான் இவனுக்கு தானமாக கொடுக்கிறேன். இனிமேல் இவன் அங்க தேசத்தினுடைய அரசனாவான் என்று அந்த அரங்கேற்ற மேடையிலேயே வைத்து அவனுக்கு முடிசூட்டினான். இன்றையிலிருந்து இவன் அங்க தேசத்து அரசன். இனிமேல் இவன் அர்ச்சுனனுடன் மோதலாமா என்று கேட்டான். யாராலும் பதில் சொல்ல முடியவில்லை. அதற்குள்ளே சூரியன் மறைந்தது. சூரியன் மறைந்த பிறகு அஸ்திர பிரயோகங்கள் செய்யக்கூடாது என்பது போர் தர்மம். அதனாலே இனிமேல் இந்த அரங்கேற்றம் இத்துடன் முடியட்டும் என்று அந்த அளவிலே அரங்கேற்றத்தை முடித்தார்கள். இப்போ இந்த விதியினுடைய விளையாட்டை பாருங்கள். பாண்டவர்களுடைய சகோதரன் அவன், நல்லவர்களாகிய பாண்டவர்களுடைய சகோதரன் அவன், வந்து இணைந்திருக்க வேண்டியது இவர்களோடு. ஏனென்றால் சகோதர ஈர்ப்பு ஒன்று இருந்திருக்கும் அல்லவா? அது இருந்தது, அது கடைசி வரையும் இருந்ததை காட்டுகிறார் வில்லுபுத்தூரார். ஆனால் விதி வந்து விளையாடுகிறது. பாரத கதை பூராகவும் இதுதான். விதி வந்து விளையாடுகிறது. அவர்களோடு சேர வேண்டியவனை காலமும் சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் துரியோதனனோடு சேர்த்து விட்டது. துரியோதனனோடு சேர்ந்தான். அந்த சேர்க்கை ரொம்ப இறுக்கமான சேர்க்கை. நீங்களே நினைத்து பாருங்கள், ஒரு சபை நடுவிலே வைத்து என்னை யாராவது ஒருவர் அவமரியாதை செய்கிற பொழுது, அந்த அவமரியாதையிலிருந்து ஒருவன் என்னை மீட்டெடுப்பானால் அதைவிட ஒரு நன்றி உணர்ச்சி வேறு எதற்காவது இருக்க முடியுமா? இருக்க முடியுமா? கர்ணனுடைய அந்த வேர் ஆணி வேர் அடிவரை சென்றது. இனிமேல் நான் துரியோதனனுக்கு நன்றியுடையவனாக வாழ்வேன், அவ்வளவுதான் முடிவு செய்து விட்டான். பாரத கதையினுடைய சிக்கல்களிலே ஒரு முடிச்சு இங்கே விழுந்தது, ஒரு முடிச்சு இங்கே விழுந்தது. இப்பொழுது வித்தை எல்லாம் பயின்று அரங்கேற்றம் முடிந்தது. கர்ணனை யாராலும் நிராகரிக்க முடியவில்லை. எல்லாரும் அவர்கள் கௌரவர்கள் கர்ணன் ஒன்று சேர்ந்து நிற்கிறார்கள், பாண்டவர்கள் நிற்கிறார்கள். வித்தை முடிந்தது. அடுத்த நாள் குருநாதர் கூப்பிட்டார், பிள்ளைகளை எல்லாம் கூப்பிட்டார். எல்லாரும் வந்தார்கள். குருநாதர் சொன்னார், உங்களுக்கு நல்ல வித்தைகளை எல்லாம் நான் சொல்லி தந்து விட்டேன். அந்த வித்தை எல்லாம் உங்களிடம் சேர்ந்து விட்டது. நேற்று அரங்கேற்றத்திலே எல்லாரும் காண அந்த ஆற்றலை காட்டினீர்கள். வித்தை சேர்ந்து விட்டது. முதல் நாள் என்னிடம் படிக்க வருகிற பொழுது குருதட்சணை என்ன வேண்டும் என்று உங்கள் பெரியவர்கள் எல்லாம் கேட்டார்களே, நீங்களும் கேட்டீர்களே, இப்பொழுது கேட்கிறேன், எனக்கு குருதட்சணையை நீங்கள் கொடுக்க வேண்டும். வித்தையை கொடுத்து விட்டு குருதட்சணை கேட்கிறேன், இனி நீங்கள் குருதட்சணை தர வேண்டும். மாணவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம். வித்தை தந்த ஆசிரியனுக்கு குருதட்சணை கொடுக்க எந்த மாணவன் தயங்க போகிறான்? இப்போ வித்தை கொடுப்பதற்கு முதலே ஆசிரியர் தட்சணை கேட்கிறார். அதனாலே ஆசிரியருக்கு தட்சணை கொடுக்கக்கூடாது என்று மாணவன் நினைக்கிறான். ஆற்றலை கொடுத்தால் ஒரு மாணவன் அவன் காலில் விழுந்து கிடக்க மாட்டானா? எல்லா மாணவர்களும் வணங்கினார்கள். குருவே, என்ன வேண்டுமானாலும் கேளுங்கள், முதலிலே உங்கள் வீட்டு பெரியவர்களை அழைத்து வாருங்கள். எல்லாரும் வந்தார்கள். பீஷ்மர் வந்தார், விதுரர் வந்தார், திருதராட்டிரன் வந்தார். சுவாமி,
Guru Dakshinai kattirgalame pillaigalidam eduvanalum kelungal. Ippadi inda pillaigalai thayar panniya ungalukku naangal edhu theramal vida porom. Edhu vendumanalum kelungal. Appozhudhu Dronacharyar thannudaiya vaazhkai kadhaiyai solla thodanginar. Mahabharata kadhai ondrukkulle kadhai virindu kondae pogum. அங்கங்கே எடிட் பண்ணி தான் நான் கதை சொல்லி கொண்டிருக்கிறேன். இல்லாவிட்டால் வருஷக்கணக்கிலே இந்த கதை சொல்லப்பட வேண்டிய கதை என்கிறார்கள். இப்போ துரோணாச்சாரியார் தன் கதை சொல்லுகிறார். இளமையிலே பெரும் வித்தைகளை பயின்றவர். இவரும் பரசுராமரிடம் வித்தை பயின்றவர். பரசுராமர் தன்னுடைய பொருள்களை எல்லாம் தானமாக எல்லாருக்கும் கொடுக்கிறார் என்ற பொழுது, இவர் வருகிறார், எல்லாம் கொடுத்து விட்டேனே என்ற பொழுது, என்னிடம் இப்பொழுது வித்தை தான் இருக்கிறது என்று சொன்ன உடனே அந்த வித்தையை கொடுங்கள் என்று வாங்கி கொண்டவர் பரசுராமருடைய சீடர். அந்த ஆற்றல் மிகுந்த துரோணாச்சாரியார் இளமை காலத்திலே இன்னொரு குருவிடம் பாடம் பயின்றார். ரொம்ப இளமை காலத்திலே ஒரு குருவிடம் பாடம் பயின்றார். அப்படி பாடம் பயிலுகிற பொழுது பாஞ்சால தேசத்து அரசன் துருபதனும் அவரோடு உடன்மாணாக்கனாக படித்தான். பாஞ்சால தேசத்து துருபதன் இந்த கதையிலே திரும்ப திரும்ப வருகிறான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஏற்கனவே சிகண்டி அந்த வீட்டிலே இருக்கிறார். பாஞ்சால தேசத்து அரசனாகிய துருபதன் என்னோடு உடன்மாணாக்கனாக குருவிடம் நாங்கள் ரெண்டு பேரும் படித்தோம். படிக்கிற பொழுது அது குருகுல வாசம் அல்லவா, குருவினுடைய ஆசிரமத்திலேயே நாங்கள் தங்கியிருப்போம். நானும் அவனும் பக்கம் பக்கமாகத்தான் எப்பொழுதும் இருப்போம். அவனுக்கு என் மேல் கொள்ளை பிரியம், எனக்கு அவன் மேல் கொள்ளை பிரியம். அவன் அரசன், நான் அந்தனன். ஆனாலும் அந்த குலவேறுபாடு இன்றி நாங்கள் இரண்டு பேரும் நட்பாக என்றைக்கும் ஒன்றாக இருந்து கொண்டிருப்போம். வித்தை பயிலுகிற பொழுதும் அப்படித்தான் பயின்றோம். அன்பு செய்கிற பொழுதும் அன்பு செய்தோம். யார் சொல்லுகிறார்? துரோணாச்சாரியார் சொல்லுகிறார் பெரியவர்களுக்கு. அப்படி படித்து கொண்டு ஒரு நாள் ஓய்வெடுத்து நாங்கள் இருக்கிற பொழுது ஒரு நாள் விதுர அவன் சொன்னான், பஞ்சால தேசத்து அரசன் சொன்னான், துருபதன் சொன்னான், நண்பா நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதே, இவன் ஏழை, இவன் ஏழை, அவரோ அரசகுமாரன். நண்பா ஏழை வறுமை ஏழ்மை வறுமை என்பது பற்றியெல்லாம் நீ கவலைப்படாதே. என் தந்தைக்கு பிறகு நான் தான் பாஞ்சால தேசத்தினுடைய சக்கரவர்த்தியாக வருவேன். அப்படி வருகிற பொழுது என் நாட்டினுடைய என் ராஜ்யத்தினுடைய பாதி ராஜ்யம் நான் உனக்கு தருவேன். யாருக்கு சொல்கிறான்? துருபதன் துரோணருக்கு சொல்லுகிறான். சின்ன மாணவர்களாக இருக்கிற பொழுது நீ எதற்கும் கவலைப்படாதே, வறுமை என்று கவலைப்படாதே. ஏனென்றால் குருவிடம் வாங்க இவன் வாங்க முடியாத வித்தையை வாங்கி இவர் சொல்லிக் கொடுப்பார் அவனுக்கு. அந்த நன்றி அறிதலே இவன் உணர்ச்சி வயப்பட்டு சொன்னான், என் ராஜ்யத்திலே பாதி ராஜ்யம் நான் உனக்கு தருவேன், நீ வறுமை பற்றி கவலைப்படாதே என்று சொன்னான். அது ஒரு உபச்சார வார்த்தை என்றுதான் இவரும் நினைத்தார். எல்லா வார்த்தையும் அப்படி உண்மையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. நான் உங்கள் மேலே இருக்கிற அன்புக்கு என் வீட்டையே எழுதி கொடுக்கலாம் என்று நினைத்தேன்னா அடுத்த நாள் வக்கீலையும் கூட்டிக் கொண்டு போகிறதா? ஒரு அன்புக்கு சொல்லுகிறான், அந்த அன்பினுடைய விரிவு இவ்வளவு என்று புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொண்டவர் துரோணாச்சாரியார். குருகுல வாசம் முடிந்து விட்டது. அவன் போய் அங்கே ராசாவாகி விட்டான், சக்கரவர்த்தி ஆகிவிட்டான். இவர் இங்கே வந்து கிருபாச்சாரியாருடைய தங்கையாகிய கிருபை என்ற பெண்ணை திருமணம் செய்தார். ரொம்ப வறுமை, அது உலக இயற்கை. கல்வியும், கல்வி என்று சொல்லக்கூடாது, அறிவும் வறுமையும் ஒன்றோடொன்று தொடர்பு பட்டவை. இருவேறு உலகத்து இயற்கை, திருவேறு தெள்ளியராதல் வேறு என்றார் திருவள்ளுவர். உலக இயற்கை எப்பொழுதும் பெரும்பாலும் வேறுபட்டுத்தான் கிடக்கிறது. செல்வம் ஒரு பகுதியிலே கிடக்கிறது, அறிவு இன்னொரு பகுதியிலே கிடக்கிறது என்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு அறிஞர்களிடமெல்லாம் செல்வம் நிறைய கிடக்கிறது, அதை வைத்து அவர்களிடம் அறிவு கிடக்கிறதா என்று நாம் சிந்திக்க வேண்டி இருக்கிறது. இந்த அறிவாற்றல், இவரிடம் அறிவாற்றல் நிறைய இருந்தது. வறுமை, பிராமணர், அவருக்கு வேறு தொழில் கிடையாது, மற்றவர்கள் தருகிற தானம்தான் அவர்களுக்கு வாழ்வு. அப்போ பிள்ளை, அவர்களுக்கு ஒரு பிள்ளை பிறந்தது. பிள்ளை பிறந்த உடனே அந்த பிள்ளை குதிரையைப் போல கனைத்தது, தேவ குதிரையைப் போல கனைத்தது. அதனாலே அவனுக்கு அசுவத்தாமன் என்று பெயரிட்டார். ஆண் பிள்ளை, எந்த ஏழைக்கும் தன் பிள்ளை பிள்ளைதானே. அந்த பிள்ளைக்கு பால் கொடுக்க கூட அந்த தாயிடம் பால் இல்லை, அவள் சாப்பிட்டால் தானே பால் சுரக்க முடியும். அப்படிப்பட்ட வறுமை, பால் கூட அந்த பிள்ளைக்கு கொடுக்க வழி இல்லை. அந்த தாய் என்ன செய்வாளாம்? மாவை எடுத்து தண்ணீரில் கரைத்து பால் போல அந்த பிள்ளைக்கு கொடுப்பாளாம். அந்த மாவை குடிப்பானாம். பிள்ளை அப்படியே மெலிந்து கொண்டு போகிறது. தாயாலே அதை தாங்க முடியுமா? ஒரு நாள் தாய் வந்து கணவனுக்கு முன்னாலே நின்றாள்.
அந்த காலத்து மரபு சொல்லுகிறேன். கணவனுக்கு முன்னாலே நின்று வாய் பேசுகிற பேச்செல்லாம் அந்த காலத்திலே இல்லை. மூன்று யமன் ஒரு வீட்டுக்குள்ளே தானாக வந்து சேரும். மூன்று யமன் ஒரு வீட்டுக்குள்ளே தானாக வருகிற யமன்கள் மூன்று உண்டு என்றார் ஔவை. ஒரு வீட்டுக்குள்ளே தானாக வரக்கூடிய யமன் மூன்று உண்டு என்கிறார். என்ன? தன் பங்கு தாயென்ற தம்பியும், அண்ணனோடு சண்டை பிடித்து என் பங்கை பிரித்து தாய் என்கிற தம்பி இருக்கிறானே, அது சொல்லாமல் வந்த யமன்களிலே ஒரு யமன். தன் பங்கு தாயென்ற தம்பியும், தம்பியோடு இன்புற்று வாழா தமையனும், தம்பிக்குரிய பங்கை தானாக கொடுக்காமல் சண்டை பிடிக்கிற அண்ணன் இருக்கிறானே, அது ரெண்டாவது யமன். நான் சொல்ல இல்லை, ஔவை சொல்லுகிறாள். அங்கங்கே பொருத்தமானவர்கள் தொப்பியை போட்டுக்கொள்ளலாம். தன் பங்கு தாய் என்ற தம்பியும், தம்பியோடு இன்புற்று வாழா தமையனும், வல்லாண்மை பேசும் மனையாளும், இம்மூன்றும் சொல்லாமல் வந்த கூற்றுவர். நான் யார் தெரியுமா, எந்த குடும்பத்திலிருந்து வந்தேன் தெரியுமா, என்ன சீதனம் கொண்டு வந்து தெரியுமான்னு ஒரு பெண் பேசத் தொடங்கினால் அவள் அந்த வீட்டுக்கு வந்த மூன்றாவது யமன். பழைய காலத்து பெண்கள் கணவனுக்கு முன்னாலே நின்று எதிர்த்து கூட பேச மாட்டார்கள். வறுமை இருந்தும் அவள் பேச தயங்கினாள். நீங்கள்லாம் ஒரு ஆம்பளையா, என்னை கல்யாணம் பண்ணி என்னத்தை கண்டேன், என் பிள்ளைக்கு குடிக்க பால் கூட இல்லை, நீ வேதம் படித்து கொண்டிருக்கிறாய், அஸ்திரம் தெரியும் என்கிறாய் என்று சொல்லியிருக்கலாம். அவள் சொல்லவில்லை. வந்து கணவனுக்கு முன்னு வருந்தி சொன்னாள், சுவாமி எத்தனை நாள் வேண்டுமானாலும் நான் பட்டினி கிடப்பேன், உங்களைப் போன்ற ஒரு உயர்ந்தவர் எனக்கு கணவராக வந்தால் அது ஒன்றே போதும், பட்டினி கிடத்து சாவதானாலும் நான் சாவேன். ஆனால் இந்த பிள்ளை பசித்து வாடிக்கொண்டே போகிறான், நம் குலத்துக்கு கொழுந்தாக இருக்கக்கூடிய ஒரே பிள்ளை, உண்பதற்கு உணவில்லாமல் மாவை கரித்து கொடுக்கிறேன், அதை குடித்துவிட்டு அந்த பிள்ளை வாடுகிறதை காண சகிக்கவில்லை சுவாமி, தாங்கள் தான் ஏதாவது ஒரு வழி செய்ய வேண்டும் என்று கேட்டாள். துரோணருக்கும் அது புரிகிறது. தலைகவிழ்ந்தார். நான் என்ன வழி பண்ணட்டும் பண்ணே என்றார். சொன்னால் நீங்கள் கோபிக்க மாட்டீர்களானால் ஒன்றை நினைப்பூட்ட விரும்புகிறேன் என்றார். எதுவானாலும் சொல், நான் கேட்கிறேன் என்றார் இவர். முன்பு உங்களோடு பாஞ்சால தேசத்து அரசன் துருபதன் படிக்கிற காலத்திலே உங்களோடு படித்ததாய் சொல்லியிருக்கிறீர்கள். ஆம், சொல்லியிருக்கிறேன். அப்படி படிக்கிற பொழுது அவன் உங்களுக்கு, நான் அரசனான பிறகு என் ராஜ்யத்தில் பாதி ராஜ்யம் தருவேன் என்று வாக்கு தந்ததாகவும் நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். ஆமாம், சொல்லியிருக்கிறேன். இப்பொழுது நீங்கள் அதை நினைந்து அவனிடம் போய் கொஞ்சம் உதவி கேட்டால் என்ன என்றால் இந்த பெண். எப்பவும் பாருங்க, ஆம்பளைகள் புத்திசாலிகளே தவிர அவர்களுக்கு புத்தி வேலை செய்யாத, பெண்கள் தான் வேலை செய்ய வைக்க வேண்டும். அது எல்லா காவியங்களிலையும் வருகிறது. பெரிய புராணத்திலே நடிச்சாமத்திலே சிவபெருமான் சிவனடியாராக வந்துட்டார். இளையான்குடி மாறனாயினார் கதையிலே வந்துட்டார். சாப்பிட்றதுக்கு இவரே சாப்பிட்டு நாலு நாள் ஆச்சு, அந்த ஆள் சாப்பிட்றதுக்கு வந்திருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரிய இல்லை. உள்ளே போய் மனைவியிடம் போய் கையை பிசைஞ்சார். என்ன பண்ணலாம் என்று கேட்டார். நீ தானே ஆம்பளை, நீ தானே வழி சொல்ல வேணும். அந்த அம்மா சொல்லிச்சு உடனே. அப்படி கேட்டால் அதெல்லாம் பண்பாடு பாருங்க. கணவன் வந்து இப்படி கேட்டால், உங்களுக்கு இதெல்லாம் விளங்காதுன்ட்டு எனக்கு எப்போவோ விளங்கிட்டுது, நான் சொல்லித்தர்றேன் அதை மாதிரி செய்யுங்கன்னு பொம்பளை சொல்லப்படாது, பணிவாக சொல்ல வேண்டும். இதெல்லாம் பெண்ணடிமைத்தனம் என்று நினைக்காதீர்கள். குடும்பம் அமைதியாக இன்பமாக வாழ வேண்டுமானால் இதுதான் முறை. நீ எல்லாம் ராம்பிளையா, உனக்கு இது கூட தெரியலையா, நான் சொல்கிற மாதிரி இசை என்று சொல்ல முடியும். சொன்னால் தப்பில்லை, ஆனால் சொல்ல மாட்டாள். ஒரு நல்ல பெண் சொல்ல மாட்டாள். அவள் என்ன தெரியுமா சொன்னாள், என்ன செய்வதென்று எனக்கும் தெரியவில்லை என்றாள். அந்த பெண் சொல்லுகிறாள், எனக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை, எல்லா இடமும் கடன் வாங்கியாகிவிட்டது, இனி கடன் வாங்க ஒரு இடமும் இல்லை. இளையான்குடி மாறனாயினார் மனைவி சொல்கிறாள், எல்லா இடமும் கடன் வாங்கிவிட்டோம், என்ன வழி செய்வதென்று தெரியவில்லை என்று சொல்லிவிட்டு என் கணவன் திகைக்கிற பொழுது எனக்கு தெரியும் என்று பிறகு சொன்னாள், காலையில் விதைத்த நெல் வயலிலே மழை பெய்கிறது, மிதக்கும், அதை எடுத்து கொண்டு வந்தீர்களேயானால் நான் சோறூட்டுவேன் அடியாருக்கு என்கிறார். அப்போ வழியை எவ்வளவு பணிவாக சொல்கிறாள் பாருங்க. அதுபோல இவள் சொன்னாள், சுவாமி இப்படி ஒரு உங்களுக்கு ஒரு வரம் தந்ததாக சொன்னீர்களே, அதை நீங்கள் பயன்படுத்தலாமே. துரோணர் சிரித்தார். பெண்ணே, நீ சொல்வது சரி, படிக்கிற காலத்திலே அன்பின் நிமித்தம் ஒருவர் உபச்சாரத்துக்கான சொன்ன வார்த்தையை நிஜமாக எடுத்துக்கொண்டு அவனிடம் போய் உதவி கோரலாமா?
பாதிராஜ்யம் தருகிறேன் என்று அவன் சொன்னால் அது உண்மையா? பாதிராஜ்யத்தை கொடு என்று கேட்கலாமா? அதெல்லாம் தப்பல்லவா என்றார். சுவாமி, நான் பாதிராஜ்யம் கேட்க சொல்லவில்லை, இந்த பிள்ளைக்கு ஏதாவது உணவுக்கு வழி செய்யுங்கள் என்று கேட்கிறேன் என்றாள். துரோணருக்கு அது சரியாகப்பட்டது, அவள் சொன்னது சரியாகப்பட்டது, அவள் சொல்வதில் நியாயம் இருக்கிறது. என்னோடு உடன்படித்தவன் எத்தனையோ வித்தைகளை நான் அவனுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறேன், அந்த உரிமை பற்றி கொஞ்சம் பொருள் கேட்டால் என்ன என்று நினைத்தார். மானம் தடுத்தது, வேறு வழியில்லை என்று போனார். அந்தணர்களுக்கு பொருள் வாங்குவதற்கு தர்மம் தர்ம நூல்கள் அனுமதி கொடுக்கின்றன. நான் நேற்றே சொன்னேனே, ஆறு தொழில் என்று சொன்னேனே, அதிலே ஈதல் ஏற்றல் ரெண்டும் அந்தணனுக்கு தொழில். மற்றவர்கள் தருவதை அவன் வாங்கலாம், மற்றவர்களுக்கு அந்த உரிமை கிடையாது. ஆகவே என் அந்தன தொழிலுக்கும் அது பொருத்தந்தானே என்று நினைத்து கொண்டு நேராக போனார். அங்கே சபாமண்டபத்திலே உட்கார்ந்திருக்கிறான் துருபதன். சுற்றி வர வேற்று நாட்டு அரசர்கள் மந்திரிகள் எல்லாரும் உட்கார்ந்திருக்கிறார்கள். எல்லாம் தெரிந்த துரோணருக்கு அந்த இங்கிதம் தெரியவில்லை. ரொம்ப முக்கியம் பாருங்க, நாம் ஒருவரை சந்திப்பதானால் இங்கிதம் தெரிந்து சந்திக்க வேண்டும். சுற்றி வர அவனுக்கு சமமான அரசர்கள் இருக்கிறார்கள், மந்திரி பிரதானிகள் எல்லாம் இருக்கிறார்கள். இவர் கிழிந்த வேட்டி சால்வையோடு போகிறார். வாசல்ல இருந்தவன் தடுத்திருப்பான். இவர் சொல்லியிருப்பார், நான் அவரோடு உடன்படித்தவன், அவர்தான் வர சொல்லி வந்தான் என்றால் சேவகன் என்ன பண்ண முடியும்? சரி, நீங்கள் உள்ளே போங்கள் என்று விட்டிருப்பான். இவர் நேரா உள்ளே வந்தார். வந்து இவருடைய தோற்றம் ஏழ்மை வறுமை அப்படியே பார்க்க அசிங்கமாக இருக்கிறது. வந்து பழைய ஞாபகத்திலே அன்பு மீதூற என்ன செய்தார் தெரியுமா? துருபதா, என்னை ஞாபகம் இருக்கிறதா என்றார். அரச சபையிலே வைத்து ராசாவுக்கு பெயர் சொல்லலாமா? தனியே பேசியிருந்தால் தப்பில்லை. எவ்வளவுதான் ஒரு பெரிய மனுஷராக இருந்தாலும், ஒரு அமைச்சர் என்னோட படித்தவர் இருந்தாலும், எப்படி கந்தசாமி ஞாபகம் இருக்கான்னு போய் அவன் சபையில் கேட்கப்படாது. இவர் அப்படி கேட்டுவிட்டார், துருபதா என்னை ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்டவுடனே திரும்பி, யார் இந்த சபையிலே என் பெயர் சொல்ல, அவன் பெரிய சக்கரவர்த்தி, என் பெயர் சொல்லி கூப்பிடுவது என்று பார்த்தான். இந்த ஏழை பிராமணரை அவனுக்கு அடையாளம் கூட தெரியவில்லை. இது யார் வந்து நிற்கிறது என்று கேட்டான். துருபதா, என்னை மறந்து போய்விட்டாயா? நாங்கள் குருகுலத்திலே படிக்கிற பொழுது உன்னோடு சேர்ந்து படித்தேனே, உனக்கு பக்கத்திலேயே படித்திருப்பேனே, உனக்கு வித்தை சொல்லி தருவேனே, மறந்து போனாயா என்றான். இது அடுத்த அடி. கேட்டு படித்தாலும் நல்ல நிலையில் இருக்கிற பொழுது அது சொல்லப்படாது. அப்போ மற்ற ராசா எல்லாரும் பார்த்து சிரிச்சிருப்பான், ஓஹோ இவர் இவர்கிட்ட தான் படித்தாரோ என்று சிரிச்சிருப்பான். இதை தெரியாமல் இவர் சொல்கிறார், என்னிடம்தானே நீ வித்தையெல்லாம் கேட்டு கேட்டு படிப்பாய், குரு சொன்னது விளங்காதெல்லாம் என்னிடம்தானே கேட்டு கேட்டு படிப்பாய், மறந்து போய்விட்டாயா துருபதா என்றான். துருபதனுக்கு கோபம் வந்தது. சரி, நீ வந்த நோக்கம் என்ன அதை சொல் என்றான். அந்த சொல்லிலேயே இவர் புரிந்து கொண்டிருக்க வேண்டும். துருபதா, நீ எனக்கு படிக்கிற காலத்திலே நீ எனக்கு பக்கத்திலே இருந்து ஒரு வார்த்தை, இவர் வேற உலகத்தில் இருக்கிறார், இந்த உலகமே இவருக்கு புரிய இல்லை. படிக்கிற காலத்திலே பக்கத்தில் இருக்கிற பொழுது நீ எனக்கு அடிக்கடி சொல்வாயே, நான் பாஞ்சால தேசத்தினுடைய சக்கரவர்த்தியாக வந்த பிறகு உனக்கு நான் என் தேசத்தில் பாதி தருவேன் என்று சொல்வாயே, அது ஞாபகம் இருக்கிறதா என்றார். இவர் ஒன்றும் பாதி ராஜ்யத்துக்கு கேட்க இல்லை, இதை நினைப்பூட்டுறதுக்கு சொன்னார். இது கேட்ட உடனே துருபதனுக்கு கோபத்திலே கண்கள் சிவந்தன, புருவங்கள் நெற்றி வரை ஏறின. ஓய் ஏழை பிராமணனே, உனக்கு ஒரு நாகரிகமே தெரியாதா? உன்னோடு நான் படித்தேனா? உன்னிடம் கேட்டு நான் படித்தேனா? உனக்கு ராஜ்யம் தருகிறேன் என்று சொன்னால் பாதி ராஜ்யம் வாங்கலாம் என்று வந்திருக்கிறாயா? உன்னுடைய வறுமை புத்தியை காட்டிவிட்டாயே, நீ யார் என்று கூட எனக்கு தெரியவில்லை, வெளியிலே போ என்றான். துடித்து போனார் பிராமணர். ஏனென்றால் அவரிடம் வித்தை இருந்தது, ஒன்றும் வறுமைப்பட்டவர் இல்லை, வித்தை இருந்தது. வித்தையை வைத்து அவராலே ஒன்றும் பண்ண முடியலை. அவரை இழுக்குப்படுத்துகிற அளவுக்கு பாஞ்சாலன் பேசினான். இந்த வறுமை கோலத்தோடு வந்து நின்று என்னோடு உடன்படைத்தவன் என்னுடைய நண்பன் என்று என் பெயர் சொல்லி அழைக்க உனக்கு என்ன துணிவு வந்தது? நீ யார்? பாதி ராஜ்யம் வாங்குகிற வந்து கேட்கிற அளவுக்கு உனக்கு ஆசை அதிகரித்து விட்டதா? பிச்சைக்கார பயலே என்பது போல எல்லாம் பேசினான். துடித்தார் துரோணாச்சாரியார், நிமிர்ந்து நின்றார். அதுவரை வாங்க வந்தவன் என்ற ஒரு குனிவு இருந்திருக்கும் அல்லவா, இப்பொழுது நிமிர்ந்து நின்றார். திருவள்ளுவன் சொன்னான், பெருக்கத்தில் வேண்டும் பணிதல், சிறிய சுருக்கத்தில் வேண்டும் நிமிர்வு என்றான். ரொம்ப வசதியாக நல்லா இருக்கிறாயா, பணிவா நட. ரொம்ப நிலை கெட்டு போய்விட்டதா, நிமிர்வா நில், அப்போ தான் மதிப்பான். ரொம்ப வசதியாக இருக்கிற பொழுது பணிவா நட, உலகம் மதிக்கும், அவன் பெரியவன் பணிஞ்சு நடக்கிறான் ஐயா என்பான்.
வறுமைப்பட்டவன் பணிஞ்சா பிச்சைக்கார பயல் பணிகிறான் என்பான். வறுமைப்பட்டு ஒரு சூழ்நிலை வந்தால் நிமிர்ந்து நில் என்றார் திருவள்ளுவர். திருக்குறளை படித்தா போதாதா? பெருக்கத்தில் வேண்டும் பணிதல், சிறிய சுருக்கத்தில் வேண்டும் நிமிர்வு. இப்போ நண்பன் என்று பணிந்து கேட்டவர் இப்போ இவன் இப்படி தன்னை இழிவுபடுத்தி அந்த சபை நடுவில் பேசினோடனே அதில் ரொம்ப கொடுமை என்னன்னா, ராசா பேசினா எல்லாரும் சிரிப்பான், சும்மா சிரிப்பு வராதவனும் சிரிப்பான். அது உலக இயற்கை இல்லவா? யாராவது ஒரு பெரிய மனுஷர் சும்மா ஏதாவது சொன்னால் பக்கத்தில் சிரிக்கிறதுக்குன்றே நாலு பேர் இருப்பான், நீங்கள் சொன்னது சரிதான் ஐயான் இருப்பான். ரொம்ப மனம்பாடி போனார் துரோணர், நிமிர்ந்து நின்றார். நின்று விட்டு சொன்னார், துருபதா நீ பழமை மறந்து பேசுகிறாய், பழமை மறந்து பேசுகிறாய். எந்த நிலைக்கு ஒருவன் உயர்ந்தாலும் தன்னுடைய பழமை மறக்கக்கூடாது. தன்னோடு சேர்ந்த உறவுகளை நட்புகளை ஒருவன் மறந்துவிடக்கூடாது. நீ மறந்து போய்விட்டு பேசுகிறாய். என்னிடம் வறுமை இருக்கிறது என்று ஒரு காரணத்திற்காகத்தானே நீ என்னை இவ்வளவு தூரம் இழிவுபடுத்துகிறாய்? வறுமை இருக்கிறது என்பதற்காகத்தானே என்னை இவ்வளவு தூரம் இழிவுபடுத்துகிறாய்? துருபதா, இன்றைக்கு நான் படித்த வித்தையின் மீது சத்தியமாக இந்த இடத்தில் நின்று உனக்கு சொல்லிவிட்டு போகிறேன். நான் உன்னிடம் பாதிராஜ்யம் வாங்க வரவில்லை, நான் உன்னிடம் பாதிராஜ்யம் வாங்க வரவில்லை. வறுமை காரணமாக என் குழந்தைக்கு ஏதாவது உதவி பெற வேண்டும் என்று வந்தேன். இனி அதை நீ தந்தாலும் வாங்க மாட்டேன். நான் கற்ற வித்தை ஒன்றும் சாதாரண வித்தை அல்ல. அந்த வித்தையை வைத்து பிழைப்பெடுப்பதை நடப்பத்துவதற்காக நான் உன்னிடம் வரவில்லை. நண்பன் என்ற உரிமையில் வந்தேன், நீ என்னை இழிவுபடுத்தி விட்டாய். இப்பொழுது நான் சொல்லுகிறேன், கேட்டுக்கொள் துருபதனே. எந்த பாதிராஜ்யத்தை நீ எனக்கு தரமாட்டேன் என்று இப்பொழுது நான் அதை வாங்க வந்ததாய் நினைத்து கொண்டு சொன்னாயோ, அந்த பாதிராஜ்யத்தை உனக்கு நான் தருவேன், பார்த்துக்கொள் என்றான். பாதிராஜ்யத்தை தரமாட்டேன் என்று நான் ஏதோ வாங்க வந்து விட்டதாக நினைத்து என்னை இழிவுபடுத்தினாயே, இந்த ராஜ்யத்தை எனதாக்கி கொண்டு அதனுடைய பாதிராஜ்யத்தை நான் உனக்கு தருவேன். அப்படி இல்லாவிட்டால் நான் கற்ற வித்தைகள் எல்லாம் நாசமாக போகட்டும் என்று சத்தியம் பண்ணி. துருபதன் அப்பொழுதும் அதை பெருசாக எடுக்கவில்லை. ஏழை பிராமணன் சவால் கொடுக்கிறானே, இது ஒரு பெரிய விஷயமா? திரும்ப 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 சொல்லுகிறேன், நமக்கு வசதியும் வளமும் இருக்கிற பொழுது நம்மை விட சிறியவர்களை ஒரு காலமும் இழிவு செய்யாதீர்கள். ராமாயணத்திலே ராமன் இதை சுக்ரீவனுக்கு சொல்லுகிறான். சிறியர் என்று எண்ணி நோவு செய்யன செய்யல். சுக்ரீவனே, நம்மை விட சின்னவர்கள்தானே என்று நினைத்து அவர்களை நோகச் செய்து விடாதே. சிறியர் என்று எண்ணி நோவு செய்யன செய்யல். இந்நெறி இகழ்ந்து யானோர் தீமை இழைத்ததால் குறியதாம் மேனியாய கூனியால் கொழுவவுத் தோளாய் வெறியனை எய்தி நொய்தின் வெந்துயர் கடலில் வீழ்ந்தேன். டே, நம்ம வீட்டு வேலைக்காரி தானே என்று நினைச்சு கூனிக்கு முதுகுல மண்ணுண்டையால் அடிச்சண்டா, இன்றைக்கு காட்டில் வந்து நிற்கிறண்டா. அவள் சாதாரண ஒரு வேலைக்கார பெண் என்று நான் அன்றைக்கு நினைத்ததனுடைய விளைவு இது. ஆகவே சின்னவர்கள் தானே என்று நினைத்து யாரையும் வருத்தி விடாதே என்றான் ராமன், அந்த மகாபுருஷன் சொன்னான். வாழ்க்கையிலே இதெல்லாம், இந்த கதை என்னத்துக்கு படிக்கிறோம்? இதையெல்லாம் நீங்க கதையா மறந்துடுங்க, ஒன்றும் தப்பில்லை, மறக்க வேணும், அப்பதானே நான் திருப்பி திருப்பி வந்து சொல்லலாம். ஆனா இந்த செய்திகளை மறந்துடாதீர்கள். இந்த செய்தியெல்லாம் வாழ்க்கைக்கு தேவையான செய்திகள். சிறியவர்களை, ஏனென்றால் யார் பெரிதாக வருவான், ஆள் சிறிதாக போவான் என்று ஒருவராலும் ஒருவரையும் சொல்ல முடியாது. இன்றைக்கு வேலைக்காரனாக இருக்கிறவன் நாளைக்கு முதலாளியாக இருப்பான், முதலாளியாக இருக்கிறவன் வேலைக்காரனாக மாறுவான். விதி மாற்றும். இதை தெரியாமல் துருபதன் ஒரு சாதாரண பிராமணனுடைய சவாலும் ஒரு சவாலா என்று துரத்தி விட்டான். இந்த கதையை சொன்னார் துருபதன். பாண்டவர்கள் கௌரவர்கள் மத்தியிலே இந்த கதையை சொன்னான். இந்த மனவேதனையோடு தான் நான் உங்களுக்கு வந்து வித்தை சொல்லிக் கொடுக்க வந்தேன். பிள்ளைகளே, எனக்கு குருதட்சணை தர வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் அல்லவா? எனக்கு குருதட்சணை தருவதானால் நீங்கள் தர வேண்டிய குருதட்சணை இதுதான். படையெடுத்து சென்று அந்த பாஞ்சாலனை கட்டி கொண்டு வந்து என் முன்னாலே விட வேண்டும். அவன்தான் எனக்கு குருதட்சணை தந்த மாணவனாவான். முடிந்தால் அதை குருதட்சணையாக தாருங்கள், இல்லாவிட்டால் பரவாயில்லை. கௌரவர்களும் பாண்டவர்களும் ஆர்ப்பரித்தார்கள். வீரர்களுக்கு போர் என்றால் மகிழ்ச்சி தானே. ஆர்ப்பரித்தார்கள், தோள் தட்டினார்கள், தொடை தட்டினார்கள். குருவே, எங்களுடைய வித்தைக்கு தகுந்த சவால் தந்திருக்கிறீர்கள், நிச்சயம் உங்களுடைய சபதத்தை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று கௌரவர்களும் சொன்னார்கள், பாண்டவர்களும் சொன்னார்கள். பெரியவர்களாகிய
பீஷ்மர் முதலியவர்களும் குருவினுடைய ஆசையை நிறைவேற்றுவது உங்கள் கடமை, அதை செய்யுங்கள் என்றார். பெரும் படையெடுத்து போகிறார்கள் எல்லாரும். கௌரவர்கள் பாண்டவர்கள் ஒன்றுபட்டு பாஞ்சால தேசத்தின் மேல் படையெடுத்து போகிறார்கள். பாஞ்சாலன் இதை எதிர்பார்க்கவில்லை. அசுனாபுரத்து படை தன் மேலே வருகிறது என்றதும் அவன் அதிர்ந்தான். ஆனாலும் அவன் பெருவீரன், அவன் சாதாரண வீரன் அல்ல. பாஞ்சால தேசத்து அரசன் துருபதன் பெருவீரன். அவன் என்ன நினைத்தான்? இந்த படையை நான் கையாள்வேன், இளம் பிள்ளைகள் தானே படையெடுத்து வருகிறார்கள், நான் எத்தனை பயிற்சி பெற்றவன். அவனும் அவனுடைய சகோதரர்களும் அவர்களும் படையெடுத்தார்கள். பெரும் யுத்தம் நடந்தது. முதலிலே கௌரவர்கள் போய் மோதினார்கள். அந்த கௌரவருடைய மோதலே பாஞ்சால தேசத்து சக்கரவர்த்தியினதும் சகோதரருடைய யுத்தத்தை அவர்களாலே தடுக்க முடியவில்லை. ஓரளவு புறமுதுகிட்டு ஓடி வர வேண்டிய நிலைமை கௌரவர்களுக்கு ஏற்பட்டது. இப்பொழுது பாண்டவர்கள் முனைப்புக்கு வருகிறார்கள், முன்னே வருகிறார்கள். எல்லோரையும் விலக்கி அர்ச்சுனன் முன்னே வந்தான். முன்னே வந்த அர்ச்சுனன் தன்னுடைய காண்டீபத்தை எடுத்து நானோசை கிளப்பினான். அதை கேட்டே அரைவாசி வீரர்கள் பயந்து போனார்கள். அந்த நான் அதிர்ந்தது. நேராக பாஞ்சாலத அரசனுக்கு முன்னாலே வந்து நின்றான். கம்பீரமாக வந்து நின்றான். எங்கள் குருநாதரை இழுக்குப்படுத்தியவன் அல்லவா நீ, உன்னை சிறைப்பிடித்து கொண்டு போய் என் குருநாதர் முன்னாலே போடுவேன், அதற்காக வந்திருக்கிறேன் நான் அர்ச்சுனன் என்று நிமிர்ந்து நின்று சொன்னான். எதிரியாக வந்து நிற்கிறான் பாஞ்சால தேசத்து துருபதன். இவனை அப்படியே பார்த்து ரசித்தான். இதுதான் பார்க்க, அதுக்கு அதாவது ஒரு வீரனுக்குத்தானே வீரனுடைய மகிமை தெரியும். அவன் வில்வீரன் அல்லவா, அவன் அர்ச்சுனனை பார்க்கிறான். இளம் பிள்ளை அப்படியே பளபளபளன்று இருக்கிறான். வீரம் அவனுடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒவ்வொரு அங்கத்திலும் கொப்பளிக்கிறது. அவன் வீரன் என்றபடியால் அவனுக்கு இந்த பிள்ளையை பார்த்தவுடனே ஆனந்தம். ஆகா, இப்படி ஒருவனா, இவ்வளவு பெரிய வீரனா, இவ்வளவு அழகனா என்று ரசித்தான். உன்னுடைய சவாலை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அர்ச்சுனனோடு போராடத் தொடங்கினான். போர் மிக கடுமையாக நடந்தது. பாண்டவர்கள் பார்த்திருக்க போர் நடக்கிறது, மிக கடுமையான போர். அந்த போரினுடைய முடிவிலே அர்ச்சுனன் என்ன செய்தான்? துருபதனை தன்னுடைய அஸ்திரத்தினாலே கட்டி போட்டு, கட்டப்பட்ட அந்த துருபதனை எடுத்து தன் தேர் சில்லிலே கட்டினான். என்ன கடும் தண்டனை கொடுக்கிறான் பாருங்கள். தேர் சில்லி இப்படி சுத்தமல்லவா, அப்படி சுத்துகிற பொழுது சேர்ந்து சுத்த வேண்டும். தேர் சில்லிலே துருபதனை கட்டி தேரை ஓட்டிக்கொண்டு புறப்படுகிறான். வீமன் சொல்லுகிறான், இந்த துருபத தேசத்தை அழித்து விடுவோம் என்கிறான். நம்முடைய இனங்கள் செய்த பாவத்துக்கும் ஒரு அளவில்லை. பழைய காலத்திலே ஒரு நாட்டின் மேல் இன்னொரு அரசன் படையெடுத்தால் அந்த நாட்டினுடைய செல்வம் முழுவதையும் அள்ளிக்கொண்டு வந்து விடுவான். அந்த நாட்டிலே இருக்கிற அழகிகளை இழுத்து கொண்டு போய்விடுவார்கள். அந்த நாட்டை உழுது நெருஞ்சி முள்ளு விதைப்பார்கள் என்று சங்கப்பாடல்கள் சொல்கின்றன. அந்த நாடு முழுவதும் அவ்வளவு சேதப்பட வேண்டும் என்கின்ற விருப்பம். அந்த நாட்டு பெண்களினுடைய கூந்தலை அறுத்து அதிலே கயிறு திரித்து தங்கள் தேர்களை இழுப்பார்களாம். இந்த கொடுமையெல்லாம் சேர்ந்துதான் நம் இனத்தை இப்படி ஆக்கிற்றோ, யார் கண்டது? வீமன் ஆசைப்படுகிறான், துருபத தேசத்தை சிதைக்கிறேன் என்று புறப்படுகிறான். அர்ச்சுனன் சொல்கிறான், பொறு வீமா, பொறு. ஏனென்றால் இந்த துருபதன் என்னதான் இருந்தாலும் எங்களுடைய குருநாதருடைய நண்பர். இவன் நன்றி மறந்தாலும் எங்கள் குருநாதர் அந்த நட்பை மறக்க மாட்டார். நாம் இவனுடைய தேசத்தை அழித்து சென்றால் குருநாதருக்கு ஒருவேளை அது பிடிக்காது. ஆகவே வேண்டாம், வா இவனை கொண்டு போவோம் என்று கொண்டு வருகிறார்கள். துருபதன் அப்படியே உயிர் சிதைந்து போயிற்று அவனுக்கு. சத்திரியனுக்கே இருக்கிற குணம் என்னவென்றால் மானந்தான் சத்திரியனுடைய லட்சணம். எப்படி அந்தனனுக்கு அறிவு லட்சணமோ அப்படி சத்திரியனுக்கு மானம் லட்சணம். அந்த மானம் இழந்து போய் நிற்கிறான் தேரிலே கட்டி. ஒரு இளம்பிள்ளை தன்னை தேரிலே கட்டி கொண்டு வருவதை கண்டதும் அவனாலே தாங்க முடியவில்லை. கொண்டு வந்து அவனை ஆபத்து துரோணருக்கு முன்னாலே விட்டான் அர்ச்சுனன். குருவே, உங்கள் குருதட்சணையை கொடுத்து விட்டேன் என்றான். இப்போ வந்து நிற்கிறார் துரோணர். துருபதன் பாருங்க எப்படி சீன் மாறுதென்று, சபையிலே அவர் தலை குனிந்தது போய் இப்போ இவன் தலை குனிந்து நிற்கிறான். ஒன்றும் பேச முடியவில்லை. வந்தார் முன்னாலே துரோணர், துருபதா உன்னிடம் செல்வமும் ராஜ்யமும் இருக்கிறது என்றபடியால் தானே என் நட்பை தூக்கி எறிந்து என்னை இழிவு செய்தாய். என் நட்பை ஒரு பொருட்டாகவே நீ கருதவில்லையே, என்னை இழிவு செய்தாயே. நீ ஒரு அரசனா, என் சபையிலே வந்து நின்று என்னை எப்படி கூப்பிடலாம் என்று கேட்டாயே. அதனாலே இன்றைக்கு நான் நீ என் நட்பை மறந்து போனாய். துருபதனே, நான் உன் நட்பை மறக்கவில்லை.
ஆயிரம்தான் இருந்தாலும் நீ என் நண்பன், என்னோடு ஒன்றாக படித்தவன், ஒன்றாக உண்டவன், ஒன்றாக உறங்கியவன், ஆகவே உன் நட்பை நான் மறக்கவில்லை. நீ என்னை இழிவு செய்தது போல நான் உன்னை இழிவு செய்ய மாட்டேன். துருபதனே, ஒன்றை நினைத்துக்கொள், உனக்கு என்ன ஆசை, உன்னுடைய விருப்பம் என்ன? உனக்கு சமமான அரசர்களோடு தானே நட்பு வைப்பேன் என்று சொன்னாய். இப்பொழுதும் எனக்கு பொருள் மேல் ஆசை இல்லை துருபதனே, எனக்கு இப்பொழுதும் பொருள் மேல் ஆசை இல்லை. ஆனால் நீ சொன்ன வார்த்தைக்காக உன்னுடைய பாஞ்சால தேசத்தை பாதியாக பிரிக்கிறேன். அதில் ஒரு பாதி எனக்கு, ஒரு பாதி உனக்கு. வடக்கே நான் இருக்கிறேன், தெற்கே நீ போ. ஏன் இதை பெறுகிறேன் தெரியுமா? இந்த மண் மேல ஆசை கொண்டு நான் அதை பெறுவதாக நினைக்காதே. அரசர்கள் தான், சமமான அரசர்களோடு தான் நட்பு கொள்வாய் என்று சொன்னாய் அல்லவா. இப்பொழுதும் உன் நட்பை இறந்து நிற்கிறேன். இப்போ நான் உனக்கு சமமான அரசன், உன் நாட்டின் பாதி எனக்கு. அதனால இனிமேல் நாங்கள் நட்பாய் இருக்கலாம் அல்லவா, நீ சந்தோஷமாக போய் வருவாய் என்று அனுப்பி வைத்தான். அவனுக்குரிய மரியாதை எல்லாம் கொடுத்து அனுப்புங்கள் என்று அனுப்பி வைத்தார். பாதி ராஜ்யத்தை பற்றி கொண்டு அனுப்பினார். இது மரியாதையா? அவனை கௌரவமாக அனுப்பினாலும் ஒரு சத்திரியனுக்கு அது தாங்க முடியுமா? துடித்து போனான் பாஞ்சாலன். ஒரு பிராமணர் எனக்கு பிச்சை போட்டு அனுப்பிவிட்டாரே என்று நினைந்து 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 வருந்தினான். அதை வெளிக்காட்டவும் முடியவில்லை. திருவள்ளுவருடைய பொருட்பால் படிக்க வேண்டும், அரசியல் தெரிய வேண்டுமானால் திருக்குறளுடைய பொருட்பால் படிக்க வேண்டும். நட்பை வெளியிலே காட்டினான், உள்ளே பகை வளர்த்தான். தக்க தருணம் வரும் வரைக்கும், உன்னுடைய எதிரி உன்னை வென்றுவிட்டால் தக்க தருணம் வரும் வரைக்கும் அவனை தோளிலே தூக்கி வைத்து தாங்கு என்கிறார் திருவள்ளுவர். உன்னுடைய எதிரி உனக்கு அவன் பலசாலியாகி விட்டான் என்றால், உன்னை வென்று விட்டான் என்றால், உனக்கான தருணம் வரை வரையும் காத்திரு, அப்படி காத்திருக்கும் வரையும் உன்னுடைய எதிரியை தோளிலே தூக்கி வைத்திரு என்றார் பரிமளழகர். அதுக்கு உரை எழுதுகிற பொழுது சொன்னார் திருவள்ளுவர், ஏன் தோளிலே தூக்கி வைக்க சொன்னார் தெரியுமா? தோளிலே வைத்திருந்தால்தான் கவிட்டு விழுத்துவது சுலபம். மேலே தூக்கி வச்சிருந்தா கீழே விழுத்துறது சுலபம் அல்லவா? அதனால தூக்கி வச்சிரு என்று திருவள்ளுவர் சொன்னதாக பரிமளழகர் எழுதுகிறார். சரியான தருணம் எல்லாருக்கும் வரும். இவன் என்னை வீழ்த்தி விட்டான். பிராமணன் தன்னுடைய பிராமண சக்தியை வைத்து, பிராமண அதிகாரத்தை வைத்து என்னை வீழ்த்தி விட்டான். நானும் இந்த அதிகாரத்தை பெற்றாக வேண்டும் என்று முடிவு செய்தான். ரகசியமாக உள்வேலை செய்தான். எப்படியும் இவனை வீழ்த்தக்கூட, மீண்டும் நான் வீழ்த்த வேண்டும். என்னை சபை முன்னே அவமரியாதை செய்துவிட்ட இந்த பிராமணரை நான் விடக்கூடாது, வீழ்த்த வேண்டும் என்று நினைத்தான். காட்டுக்குள்ளே ரகசியமாக தன் சகோதரர்களிடம் நாட்டை பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு காட்டுக்குள்ளே போனான். அங்கே அண்ணன் தம்பியாகிய ரெண்டு முனிவர்கள் இருந்தார்கள். அந்த முனிவர்களிடம் போய் எனக்கு யாகம் செய்து தர வேண்டும் என்று கேட்டான். தம்பியானவர் ஒழுக்கமானவர், அவர் சொன்னார், பணத்துக்காக யாகம் செய்கிற வேலையை உண்மை பிராமணனாகிய நான் செய்ய மாட்டேன். உடனே கோபித்துக் கொண்டு வராமல் ஓராண்டு இருந்து அவருக்கு சேவை செய்தான். அவருக்கு மனம் இறங்கியது. சொன்னான், இப்பொழுதும் சொல்கிறேன், பணத்துக்காக யாகம் செய்ய மாட்டேன். என்னுடைய அண்ணன் ஒருவன் இருக்கிறான், அவன் செய்வான். அவனிடம் போய் நீ கேள். போய் கேட்டான் துருபதன். அவன் சம்மதித்தான். ஒரு பெரிய யாகம் நடந்தது. அந்த யாகத்தினுடைய இறுதியிலே ஆவிர்வாகம் வழங்குகிற நேரம் வந்தது. ஆவிர்வாகத்தை போட்ட உடனே ஒரு அழகான வீரமுள்ள ஒரு ஆண் பிள்ளை அந்த அக்கினியிலே இருந்து எழும்பி வந்தான். அவனுக்கு திட்ட தூய்மன் என்று பெயர். எதற்காக அந்த பிள்ளை? இந்த துரோணாச்சாரியரை அழிப்பதற்கு ஒரு பிள்ளை வேண்டும் என்று யாகம் நடத்தி யாகத்திலே ஆவிர்வாகம் போட்டதும் அந்த ஆவிர்வாகத்திலே இளமையோடு ஒரு பிள்ளை எழுந்து வந்தான். குழந்தையாக வரவில்லை. வந்தவுடனேயே அந்த பிள்ளை தேரோட்டிற்று என்று எழுதுகிறார்கள். ஒரு பிள்ளை எழுந்து வந்தான். இவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஆகா, என்னை இழிவுபடுத்தினாயா துரோணாச்சாரி, உன்னை கொல்வதற்கு ஒரு பிள்ளை பெற்றுவிட்டேன். அக்னியிலே இருந்து ஒரு குழந்தை வந்துவிட்டது. இப்ப திட்ட தூய்மனை அணைத்து கொண்டான். இப்போ பாருங்க, இவனுடைய ஆசை, இவனை யார் தோக்க பண்ணினான்? அர்ஜுனன் தோக்க பண்ணினான். கோபம் துரோணாச்சாரியரிலே வருகிறதே தவிர அர்ஜுனனிலே வரவில்லை. இப்பொழுதும் அவன் வந்து நின்ற அழகு, அவனுடைய கம்பீரம், அவன் போர் செய்த அந்த முறை, இதெல்லாம் இவன் மனதிலே படமாக ஓடுகிறது. என்ன நினைத்தான் இந்த துருபதன்? அந்த குருவிடம் கேட்டான், எனக்கு இன்னொரு பெண் பிள்ளை வேண்டும். இதே அக்கினியிலே இருந்து எனக்கு ஒரு பெண் பிள்ளை வேண்டும். எதற்கு தெரியுமா? இந்த அர்ச்சுனனுக்கு அவள் மனைவியாக வரக்கூடியவளாக ஒரு பிள்ளை வேண்டும். பாருங்க, எவன் தன்னை தோற்க பண்ணினானோ அவன் நம்ம வீட்டு மருமகனா வர வேணும்னு பண்ணிட்டான்.
அதுவே ஒரு விதத்தில் தோக்க பண்ணுறதுதான். அடுத்த அவிர்வாகம் கொடுத்தார், கருமை நிறமான அழகான ஒரு பெண் வெளியிலே வந்தாள். திரௌபதி கருமை நிறமானவள், அழகான பிள்ளை வெளியிலே வந்தால் கருமை நிறம், அந்த பிள்ளை கருப்பாக இருந்தபடியால் அதற்கு கிருஷ்ணை என்று பெயரிட்டார்கள். கிருஷ்ணம் என்றாலே கருப்பு என்று தான் அர்த்தம். கண்ணன் கருப்பாக இருந்தபடியால் தான் அவனுக்கு கிருஷ்ணன் என்று பெயர் வந்தது. நாங்கள் பட்சத்தை பிரிக்கிற பொழுது சுக்கிலபட்சம் கிருஷ்ணபட்சம் என்று பிரிக்கிறோமே, கிருஷ்ணபட்சம் என்றால் இருள் நிறைந்த பக்கம் என்று அர்த்தம், கருமை நிறமான பக்கம் என்று அர்த்தம். கருமை நிறமாக உடையவள் என்றபடியால் அவளுக்கு கிருஷ்ணை என்று பெயர் வைத்து திட்டத்துய்மனையும் கிருஷ்ணையையும் அழைத்து கொண்டு துருபதன் மிக மகிழ்ச்சியோடு, அர்ச்சுனன் நம் வீட்டுக்கு மருமகனாக வரப்போகிறான், அதே நேரத்திலே திட்டத்துய்மன் துரோணாச்சாரியாரை கொல்லப்போகிறான் என்று நினைத்து கொண்டு வந்தான். அவனுடைய ஆச்சரியம், எந்த திட்டத்துய்மனை துரோணாச்சாரியாரை கொல்வதற்காக பெற்றெடுத்தானோ அவனை துரோணாச்சாரியாரிடமே வில்வித்தை பயில அனுப்பினான். துரோணாச்சாரியிடமே வில்வித்தை பயில அழைக்கினான். துரோணாச்சாரியாருக்கும் தெரியும், என்னை கொல்லப்போகிற பிள்ளை இவன்தான், அதற்காக பெற்றெடுத்த பிள்ளை, ஆனாலும் வித்தை கொடு என்று கேட்கிறவனை மறுக்க முடியாது. கரவாகிய கல்வியுளார் கடை சென்று இரவா வகைமை பொருளீகுவையோ என்று பாடியிருக்கிறார்களே, வித்தை உள்ளவன் தன் வித்தையை மறைக்க கூடாது. ஆகவே திட்டத்துய்மனுக்கு அவர் பாடம் சொல்லி கொடுத்தார். அந்த சூழ்நிலையிலே கதை நகர்கிறது. ஒரு பக்கம் திட்டத்துய்மன் கிருஷ்ணை, இந்த பக்கத்திலே பஞ்சபாண்டவர்களும் குருதட்சணை கொடுத்த நிலை. இந்த நிலையிலே அடுத்து அந்த பழையபடி நாங்கள் அத்தினாபுரத்துக்குள்ளே வருகிறோம். இந்த பிள்ளைகளினுடைய ஆற்றல் வெற்றி, பாண்டவர்களுடைய ஆற்றல் வெற்றி எல்லாம் துரியோதனனுக்கு மனதுக்குள்ளே ஒரு பெரிய சங்கடத்தை கொடுத்தன. ஆனால் அவனுடைய சங்கடம் தெரியாமல் திருதராட்டிரன் இந்த நாட்டுக்கு யாராவது ஒரு இளவரசனை நியமிக்க வேண்டும் என்று பெரியவர்கள் எல்லாம் கூடி முடிவெடுத்த பொழுது என்ன நடந்தது என்பதை நாளை சொல்வேன் என்று கூறி விடைபெறுகிறேன்.